நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச். இதை நேற்று ஒருவரி செய்திகளாக சொல்லியிருக்கிறேன். அண்டர் செக்ஷன் 82 ப்ரொக்ளமேஷன். அண்டர் செக்ஷன் 82 படி ஒரு நபர் நீதிமன்றத்திற்கு தவறாமல் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவரை பிணையில் விடப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர் தவறாமல் ஆஜராக வேண்டும். அதான் கண்டிஷன். விதவுட் ஃபைன் ஹீ ஷுட் பி ப்ரெசன்டட் பிஃபோர் தி கோர்ட் ஆன் ஹியரிங் டேட். இந்த மீன் டைம் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகாம போய்விட்டார். நீதிமன்றம் அவருக்கு NBW இஷ்யூ பண்ணுவாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட். அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 1 ஆஃப் CRPC படி நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து கேன் பி எக்ஸிக்யூட்டட். இந்த நான் பெயிலபிள் வாரண்ட் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த வாரண்ட்டை ஆர்டர் பாஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகின்ற பொழுது அந்த நபர் தன்னைத்தானே மறைத்துக் கொள்கிறார், அல்லது போலீஸ் ஆபீசர் வருகின்ற பொழுது அவர் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ என்னை தேடி போலீஸ் வந்தால் அவர் தெரியாது, எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை, இது போன்ற பதில்களை நீங்கள் கூற வேண்டும் என்று சொல்லியிருப்பார். போலீஸ் ஆபீசரால் அவர் எங்க இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த ரிப்ளைவை, அந்த பதிலை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த நபரை அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் அல்லது அவரை கைது செய்யலாம். இது போன்ற சூழ்நிலையில் அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் CRPC படி ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு 30 தினங்களுக்குள்ளாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். 30 தினங்களுக்குள்ளாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். ஏனென்று சொன்னால் NBW ஆல்ரெடி வந்து NBW ஹாஸ் பின் இஷ்யூட் பை தி காம்பிடன்ட் கோர்ட் எகேன்ஸ்ட் திஸ் அக்யூஸ்ட். அப்ப அவர் மறைத்து தன்னைத்தானே மறைத்துக் கொண்டார். நீதிமன்றத்துக்கு ஒரு ஹியரிங் கூட அவர் வரல. 82 வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க, கோர்ட் கேன் பி எக்ஸசைஸ் ஆன் அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் CRPC. ப்ரொக்ளமேஷன் உத்தரவு அறிவிக்கிறாங்க, பகிரங்க அறிவிப்பு. அந்த அறிவிப்பு எந்த தினத்தில் உத்தரவிடுகிறார்களோ அந்த தினத்திலிருந்து 30 தினங்களுக்குள், ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ த ஆர்டர் ஆஃப் அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் CRPC பை தி காம்பிடன்ட் கோர்ட், ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 82 கீழ் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, பகிரங்க உத்தரவு. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து 30 தினங்களுக்குள்ளாக யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபர், ஐ மீன் அந்த அக்யூஸ்ட், ஹி ஷால் பி அப்பியர்ட் பிஃபோர் கோர்ட். அந்த உத்தரவுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகிரங்கமான அறிவிப்பை அதில் கண்ட குற்றவாளி யாரோ அவர்தான் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட குற்றவாளி, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். அவர் அந்த சூழ்நிலையிலும் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அவர் பெயரில் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் அவற்றை ஜப்தி பண்ணலாம். நீங்க இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டாவே நாம CPC நம்ம க்வெஸ்சன் போடுவோம், அண்டர் ஆர்டர் 21 ரூல் 58 க்வெஸ்சன் போடுவோம். அதை போலவே CRPC அது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும். தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 1 அதை பற்றி தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மீது பிடியானை வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிடியானையை நிறைவேற்ற முடியாதபடி செய்வதற்காக ஒரு நபர் அப்சாண்ட் ஆயிட்டார், தலைமறைவாகி விட்டார், அல்லது தன்னைத்தானே மறைத்துக் கொள்கிறார், கன்சீல்டு ஹிம்செல்ஃப். இந்த ரெண்டு காரணங்களையும் நீதிமன்றம் நம்பும் பட்சத்தில் Court has to believe the reason
that the accused has to be absconded or concealed himself. Reason to believe என்ற வார்த்தை இருக்கிறது. Under section 26 of IPC, எந்த ஒரு குற்றச்சம்பவமாக இருந்தாலும் சரி, அந்த குற்றச்சம்பவம் குறித்து நீதிமன்றம் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில், நீதிமன்றம் பொருத்தம் என கருதும், to be deemed fit, such order can be passed by the competent court. அந்த ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட அறிக்கையை வெளியிடுகின்ற தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள், அந்த 30 நாட்களுக்கு குறையாம இருக்கணும், not below the 30 days, not less than 30 days, 30 தினங்கள் குறையாமல் இருக்கும், அந்த தேதியில் நீங்க வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக ஒரு பகிரங்க அறிவிக்கை வெளியிடப்படும். நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு உத்தரவு போட்டாலும் சரி, வாரண்ட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஆர்டர், இட்ஸ் அன் ஆர்டர், உத்தரவு என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு உத்தரவு வெளியிடப்பட்டாலும் இட் ஷால் பி ரிடியூஸ்ட் இன் ரைட்டிங், எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்கும். எனவே எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசியின் படி ஒரு நீதிமன்றம் வெளியிடுவார்கள். அந்த பகிரங்க அறிவிக்கை, அந்த பகிரங்க அறிக்கை எப்படி வெளியிடப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 சொல்றேன். அதுல கிளாஸ் ஏ பி சி என்று இருக்கிறது. சாதாரணமா அந்த அக்யூஸ்ட் எங்க குடியிருக்கிறாரோ அந்த கிராமத்தில் உள்ள எடுப்பான ஒரு இடத்துல அந்த பகிரங்க அறிவிப்பை வந்து பிறப்பிக்கப்பட வேண்டும். ஒரு கிராமத்தினுடைய மையப்பகுதி இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த கிராமத்துல ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு பொதுவான இடம். அந்த இடத்தில் அந்த அறிவிப்பை ஒட்டி வைப்பார்கள், பொதுமக்கள் பார்வைக்கு தெரியும்படி இருக்க வேண்டும். இட் ஷுட் பி விசிபிள் ரெப்ரசன்டேஷன். அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க. கிளாஸ் பில சொல்றாங்க, அந்த அக்யூஸ் சாதாரணமா குடியிருக்கிற வீடு அல்லது வீடு சார்ந்த ஒரு இடத்தினுடைய எடுப்பான ஒரு பகுதியில் அல்லது அவர் ஒரு டவுன்ல இருக்காரு, அந்த டவுன்ல முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்திலையும் அந்த அறிவிப்பை ஒட்டி வைக்கலாம். The proclamation order வந்து can be affixed on the prime area, prime place of the village or town. பொதுமக்கள் படித்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு பொதுவான நல்ல எடுப்பான ஒரு இடம் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் அந்த அறிவிப்பை ஒட்டி வைப்பார்கள். அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 கிளாஸ் சி, அதை போலவே அதே அறிவிப்பை நீதிமன்றத்தினுடைய நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீதிமன்றத்தில் நோட்டீஸ் போர்டு இருக்கும், அந்த நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணி வைப்பாங்க, அங்கேயும் ஒட்டி வைப்பார்கள். அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ பி சி சொல்றாங்க. கிளாஸ் ஏ என்ன சொல்றாங்கன்னா, அவர் எந்த அந்த அக்யூஸ்ட் வந்து எந்த ஏரியாவில் எந்த கிராமத்தில் எந்த டவுன்ல வந்து குடியிருக்கிறாரோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி எடுப்பான பகுதியோ அந்த பகுதியில் அந்த அறிவிப்பை அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வந்து ஒட்டி வைக்க வேண்டும், பொதுமக்கள் பார்வைக்கு தெரியும்படியான ஒரு பொதுவான இடம் எடுப்பான பகுதி. அதை போலவே கிளாஸ் பில சொல்றாங்க, அதே நபர் வந்து ஒரு டவுன்ல இருக்கிறார்னா அந்த டவுன்ல எடுப்பான பகுதி எதுவோ அந்த பகுதியில் வந்து அந்த அறிவிப்பு வந்து ஒட்டி வைக்க வேண்டும். அந்த அறிவிப்பை பார்த்தோடனே பொதுமக்கள் பார்த்தோடனே படிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதை போலவே நீதிமன்றத்தில் நோட்டீஸ் போர்டு இருக்கும், அறிவிப்பு பலகை, அந்த நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கேயும் வந்து அஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மூன்று விஷயங்களை சொல்கிறது அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ கிராமத்துடைய எடுப்பான பகுதி, கிளாஸ் பி டவுனா இருக்கும் பட்சத்தில் அல்லது கிராமமா இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய எடுப்பான ஒரு பகுதி, கிளாஸ் சி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 அதுல பார்த்தீங்கன்னா இந்த சப்செக்ஷன்ல 2 கிளாஸ் 2 சாதாரணமா குடியிருக்கிற இடம் அங்கே இருக்கக்கூடிய தினசரி பத்திரிகை வர்ணாக்குலர் என்று சொல்வார்கள். அந்த அக்யூஸ்ட் எந்த ஏரியாவில் குடியிருக்கிறாரோ
அந்த ஏரியாவில் விநியோகிக்கப்படுகின்ற ஒரு பத்திரிகை ஏதாவது இருக்கும் பட்சத்தில், வெர்னாகுலர் உள்ளூர் பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வெளியிடப்படும், பேப்பர்ல போட்டுடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2. ஆகவே லோக்கல் பேப்பர்ல கூட அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டரை பப்ளிஷ் பண்ணுவாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபலமான ரவுடி, அவர் இது போன்ற பல குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார் என்று சொல்லி, அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிவிட்டார் என்று சொல்லி இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வந்து நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அவர் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்தார். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டது. அது எல்லாமே அண்டர் செக்ஷன் 82 படி தான். இப்ப ஒன் பை ஒன்னா நவ் வி ஆர் கோயிங் டு சீ தட் அண்டர் செக்ஷன் 83. 82 என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்ட பின்பு, அதனுடைய காரணங்களை பதிவு செய்து கொள்ளப்பட்ட பின்பு, அந்த எதிரியின் மீது இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நீதிமன்றம் ஜப்தி செய்வதற்கு, அட்டாச் பண்ணுவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். அதுதான் அட்டாச்மெண்ட் ஆர்டர். ஏற்கனவே 82 சம்பந்தமாக நான் நேற்றைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், 19 வகையான குற்றங்களை செய்தவர்கள் ஆஜராகவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அந்த நபரை ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் என்று அறிவிப்பு செய்யலாம். அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி ஒரு அறிவிப்பை ஒரு நீதிமன்றம் வெளியிடலாம். அந்த 19 வகையான குற்றங்கள், முதல் குற்றம் 302, 304, 364, 382, 367, 392, 393, 394, 395, 396, 397, 398, 399, 400, 402, இடையில வந்து 401 கிடையாது, 402, 436, 449, 459, 460. இது போன்ற இந்த 19 வகையான குற்றங்களை செய்தவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 81 படி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட பிறகு குறைஞ்சது 30 அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். தவறும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 82 படி இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வந்து அஃபிக்ஸ் பண்றாங்க. கிராமத்தினுடைய எடுப்பான பகுதியோ அல்லது நகரம் கிராமப்புறமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எடுப்பான பகுதியோ அல்லது நீதிமன்றத்தினுடைய நோட்டீஸ் போர்டிலேயோ அல்லது உள்ளூர் பத்திரிகையிலேயோ இந்த 4 விஷயங்களை செய்கிறாங்க. இந்த 4 விஷயங்களும் செய்து முடித்த பிறகும் அந்த அக்யூஸ்ட் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அந்த அக்யூஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை கைப்பற்ற வேண்டி நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 1 படி ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். 81 30 குறைஞ்சது 30 நோட்டீஸ், 82 4 இடங்கள்ல சொல்றாங்க. ஒன்னு கிராமத்துடைய எடுப்பான பகுதி, ரெண்டாவது ஒரு நகரத்துடைய எடுப்பான பகுதி, மூன்றாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய நோட்டீஸ் போர்டு, நான்காவது உள்ளூர் பத்திரிகையில இவர் ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்லி அறிவிப்பு செய்வார்கள். இந்த 4 விஷயம் முடிந்த பிறகும் அந்த அக்யூஸ்ட் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகவில்லை என்று சொன்னால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட அந்த நபருடைய சொத்துக்களை ஜப்தி செய்வதற்காக நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 83 படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். இப்ப ஜப்தி பண்றதுக்காக ஒரு கட்டளை வந்து நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க. இந்த அப்சாண்டட் அக்யூஸ்ட் இருக்கார், அவருடைய சொத்து அனைத்தையும் ஜப்தி பண்ணலாம், அல்லது அதுல ஒரு பகுதியே இந்த அக்யூஸ்ட் வந்து வெளியில இருந்துகிட்டே விற்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்றாரு. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிலிருந்து அந்த நபர் தனது சொத்துக்களை அப்படியே அகற்றி அசையா சொத்து அறக்கும் பட்சத்தில் அதை அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய ஜேசிபி வண்டி வச்சிருப்பார், நல்லா 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஜேசிபி வண்டி இருக்கும், அல்லது ஒரு லாரி பஸ் கார் இருக்கலாம். இவர் மேல வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க அண்டர் செக்ஷன் 83 ஆஃப் சிஆர்பிசியின் படி. உள்ளூர்ல இருந்தா தானே நம்ம காரு லாரியோ அல்லது ஜேசிபி வாகனத்தையோ டிராக்டரோ நீதிமன்றம் ஜப்தி பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாம நைட் ஒன் நைட்டா நம்ம வண்டியை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யலாம்.
அல்லது அதை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்யலாம். அந்த நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு அந்த சொத்தை அகற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று அதை விற்பதற்கு அவர் முயற்சி செய்கின்ற பொழுது இது போன்ற காரியங்கள்லாம் இந்த அக்யூஸ்ட் ஈடுபடுவாரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திற்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில், அவர் பேர்ல லாரி பஸ் கார் இருக்கு, ஜேசிபி இருக்கு, இல்லை டிராக்டர் இருக்கு, அவர் விட்டா கொண்டு போயிட்டு நைட்டா வேற இடத்துல கொண்டு போயிட்டு வித்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பத்தகுந்த காரணம் நீதிமன்றத்துக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் ஒரு அஃபிடவிட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட அஃபிடவிட் நீங்க கொடுங்க, ஆணை உறுதி பத்திரம், நீங்க இதெல்லாம் விற்க மாட்டீங்க, இந்த அக்யூஸ்ட் பேர்ல தான் இருக்கிறது, இதெல்லாம் சேல் பண்ண மாட்டீங்க, வேற இடத்துக்கு கொண்டு போக மாட்டீங்க, விற்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் கேட்கலாம். சரிங்க, அப்படி ஜப்தி பண்றதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு அசைவ சொத்துக்களா இருக்கு, அப்ப இதுல கைப்பற்றுதன் மூலமாக பை சீசர் அல்லது ஒரு ரிசீவர் அப்பாயின் பண்ணணும், ஒரு உடைமை காப்பாளர், ரிசீவர் மீன்ஸ் உடைமை காப்பாளர், லிக்யூடேட்டர் கலைப்பதிகாரி சொல்றீங்க இல்லைங்களா, உடைமை காப்பாளர் என்றாலும் சொத்து பேணுனர் என்றாலும் ஒரே அர்த்தம் தான், ஆங்கிலத்தில் ரிசீவர், அதை சீஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ரிசீவர் அப்பாயின்மெண்ட் அந்த சொத்துக்களை அந்த மூவபிள் கூட்ஸ் எங்கேயுமே வந்து நவரக்கூடாது, நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடலாம், ஒரு நபரை நியமித்து ஒரு உத்தரவு போடலாம். அது மட்டுமல்ல, ஒரு ஸ்டேவும் கொடுக்கலாம், அந்த சொத்துக்களை வந்து வேற யாருக்கிட்டையும் வந்து நீங்க விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாரிடமும் அந்த சொத்துக்களை ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி ஒரு தடையும் போடலாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு தடையானை பிறப்பிப்பதற்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது. மைனர் ஆக்ட்ல நிறைய இடங்கள்ல சொல்லிருக்காங்க, சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 1 இந்த விஷயங்கள் வருது. இங்கேயும் வந்து அவர் என்ன செய்யலாம்னா சப்செக்ஷன் 3 படி அவர் ஒரு ஸ்டே ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஸ்டே ஆர்டரை பொறுத்தவரை ஒரு மாவட்ட முன்சிப் ஜட்ஜு தான் ஸ்டே ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இஸ் ஆல்சோ கேன் பி பாஸ் ஆன் ஸ்டே ஆர்டர். இன்னைக்கு சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட் அதை எடுத்து படிச்சு பார்த்துருக்கோம், அதுல செக்ஷன் 12 பழைய ஆக்ட்ல, புது ஆக்ட்ல செக்ஷன் 14 அங்க வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கலாம். டவுரி ப்ராகமிஷன் ஆக்ட்ல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கலாம். எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அதுலயும் ரெஸ்டோர்பேஷன் போடலாம், ஒரு ஸ்டே கொடுக்கலாம். இப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பல்வேறு சட்ட பிரிவுகளின் வாயிலாக ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது, இடம் அளிக்கிறது. அதன் அடிப்படையில் அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிஸ் படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஸ்டே ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். அப்ப என்னென்ன காரியங்களை செய்ய முடியும்? டேக்கிங் பொசஷன், பொசஷன் மீன்ஸ் சுவாதீனத்தை எடுத்துக்கொள்வது. பொசிஷன் வேற, பொசிஷன்னா நிலை, POSITION, பொசிஷன்னா நிலை, இது பொசஷன், POSSESSION, பொசஷன். பொசஷன்னா அந்த சுவாதீனத்தை எடுத்துக்கொள்வது, அந்த நிலத்தை நாமளே கையில் எடுத்துக்கிறோம் அல்லது அந்த வீட்டை நாமளே கையில் எடுத்துக்கிறோம். பிறகு நாம அதை அனுபவிப்பது தான் என்ஜாய்மெண்ட், அனுபவம் செய்வது தான் என்ஜாய்மெண்ட். ஆகவே டேக்கிங் பொசஷன், ஒரு ரிசீவரை நியமிப்பதன் மூலமாகவோ அல்லது ஒரு பகிரங்க அறிவிப்பு வெளியிடப்பட்ட நபர் யாரோ அல்லது அவர் சார்பாக மற்றவருக்கு மேற்படி சொத்துக்களின் வாடகை கொடுப்பதையோ. ஒரு அக்யூஸ் இருக்காரு, அவர் பேர்ல 2-3 பில்டிங் இருக்குது, அந்த 2-3 பில்டிங் பாத்தீங்கன்னா வாடகை விட்டுருப்பாங்க, அந்த வாடகை வசூல் செய்வதற்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணியிருப்பார் அந்த அக்யூஸ், அது போன்ற நபர்கள் அல்லது அந்த அக்யூஸ்டுடைய நிலங்களை மேற்பார்வை செய்வதற்காக கார்வாரி இருப்பாங்க, அந்த கார்வாரி, கார்வாரினா காவலர்கள், அது ஏன்சியன்ட் இங்கிலீஷ் கார்வாரி. அது போன்ற நபர்கள் யாரேன்னு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அந்த உத்தரவு பொருந்தும். என்று சொன்னால் அந்த நபர்கள்லாம் யாருக்காக? தன்னுடைய மாஸ்டருக்காக தான் செயல்படுகிறார்கள். ஐபிஎஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிஆர்பிஎஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வைகாரியஸ் லைபிலிட்டி இஸ் நாட் அன்னோன் டு கிரிமினல் லா, வைகாரியஸ் லைபிலிட்டி இஸ் நாட் அப்ளிகபிள் டு கிரிமினல் லா. ஆனாலும்
சிஆர்பிசியில் சில இடங்களில் பொருந்தும், ஐபிசியில் சில இடங்களில் பொருந்தும். ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? எம்சிஓபி கேஸ் போடுறோம். ஆக்சுவலி அது எம்சிஓபின்னு சொல்லக்கூடாது, எம்ஏசிடிஓபின்னு தான் சொல்லணும். மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் ட்ரிபியூனல் ஒரிஜினல் பெட்டிஷன், எம்ஏசிடிஓபி. நம்முடைய வசதிக்காக எம்சிஓபின்னு சொல்றோம், ரைட். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நம்ம ட்ரிபியூனல்ல கேஸ் போடுறப்ப பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ண, காம்பன்சேஷன் கேட்கறாங்க. அப்ப ஹூ இஸ் லயபிள் டு கிவ் த காம்பன்சேஷன் டு தி விக்டிம், அதை பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த இழப்பீட்டு தொகையை கொடுப்பதற்கான பொறுப்பும் கடமையும் யாரிடம் இருக்கிறது? ஒரு லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, நம்ம பெஷன் எம்சிஓபி பெஷன் போடுறப்ப லாரி டிரைவரை ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியை சேர்க்கிறமா இல்லையா? கிடையாது. ஆனா ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள், ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த லாரி, அவரை வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியை நம்ம சேர்க்கிறோம். இரண்டாவது கன்சர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த லாரி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில வந்து இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியை நம்ம சேர்க்கிறோம். மாஸ்டர் சர்வன்ட், ஒரு சர்வன்ட் பண்ற தப்புக்கெல்லாம் மாஸ்டர் இஸ் லைபிள், லா ஆஃப் டாட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அங்க வைகாரியஸ் லைபிலிட்டி வருகிறது, ஐபிசிக்கும் அது சில இடங்களில் பொருந்துகிறது. ஆனாலும் இன்றைய போராக்ஸ் லிமிடெட் வழக்கில் வந்து அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வைகாரியஸ் லைபிலிட்டி இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. அதை சொன்ன கேஸ்ல தான் இன்றைய போராக்ஸ் லிமிடெட், நான் பிறகு அதனுடைய பேஜ் நம்பர் சொல்றேன். எனவே இந்த ஜப்தி உத்தரவு செய்கின்ற பொழுது இது சம்பந்தமாக நீதிமன்றம் பை டேக்கிங் பொசஷன், அந்த உடமையை எடுத்துக்கிறாங்க, ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அக்யூஸ்டுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக சேல் பண்ணும் அல்லது ஒரு பகுதியாக சேல் பண்ணலாம். அக்யூஸ்டுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஏஜென்ட் இருக்கலாம், அல்லது கார்வாரி பாதுகாவலர் இருக்கலாம், அல்லது வாடகையை வசூல் பண்ணி கொடுப்பவர் இருக்கலாம். இது போன்ற காரியங்கள் யாராவது செய்கின்ற பட்சத்தில் அந்த சொத்துக்களை வந்து ஜப்தி பண்ண கோர்ட் ஆபீசர், கோர்ட் என்ன பண்ணுவாங்க, உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போடுறப்ப அவர் என்ன பண்றாரு, ஏஜென்ட் போயிட்டு, இல்லைங்க இந்த சொத்து வந்து எங்க முதலாளிக்கு தான் சொந்தம், ஆனா நீங்க ஜப்தி பண்ணக்கூடாது, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி யாரும் எந்தவித தடையும் ஏற்படுத்த முடியாது. நான் தாங்க இந்த 10 ஏக்கர் நிலத்தை நான் தான் பாதுகாத்துக்கிறேன், இந்த பில்டிங் வாடகை நான் தான் வசூல் பண்றேன், நீங்க வந்து ஜப்தி உத்தரவுலாம் போட முடியாது, ஜப்தி எதுவும் பண்ணாதீங்க, அட்டாச்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நோ ஒன் டு ரைஸ் ஹிஸ் அப்செக்ஷன், அவங்களுடைய எதிர்ப்பு யாருமே வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 5 சொல்றாங்க, ஜப்தி செய்யப்பட வேண்டிய சொத்துக்கள் ஒரு லைஃப் ஸ்டாக்கா இருக்கும், ஐ மீன் ஒரு கால்நடைகள், உயிர் உள்ள ஒரு பறவைகளோ முயல் பண்ணை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் வந்து முயல் பண்ணை வச்சிருப்பார், ரேபிட் ஃபார்ம், அல்லது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைத்திருப்பார், அவற்றையும் ஜப்தி பண்ணணும். இப்போ ஒரு பெரிஷபிள் கூட்ஸ் இருக்குது, ஒரு அழுகக்கூடிய எளிதில் ஈஸிலி பெரிஷபிள் கூட்ஸ், அதையும் ஜப்தி பண்ணலாம். அப்போ அழுகக்கூடிய ஒரு பொருள் அதை கைப்பற்றுறாங்க, கைப்பற்றுகிற ஒரு அக்யூஸ் இருக்காரு, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அவர் பேரில் ஒரு சொத்து இருக்கு, ஒரு ஏக்கர் நிலம், உள்ளே போயிட்டு ஜப்தி பண்ணுறாங்க. அந்த ஒரு ஏக்கரில் தக்காளி விளை வச்சிருக்காரு, அல்லது அந்த ஒரு ஏக்கரில் நெல் அறுவடை பண்ணியிருக்காரு, நெல் அறுவடை பண்ணி களத்தில் கொண்டு வந்து சேமித்து வச்சுருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டு. மழை வருது, மழையில் நெல் குவித்து வைத்திருக்கிற சேர்த்து வைக்கிற நெல் மீது மழைப்பட்டால் நெல் முளைத்து விடும், அப்போ வீணா போய் யாருக்கும் பயன் தராது, அல்லது அந்த தக்காளிகளை அது விட்டால் வந்து எல்லாம் அழுகி போயிடும். இது போன்ற சூழ்நிலைகளில் ஒருவருடைய அசையா சொத்தினை கைப்பற்றுகின்ற நீதிமன்றம் உடனடியாக அவற்றை விற்பதற்கு அல்லது ஏலம் விடுவதற்கு ஒரு உத்தரவு போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 83 சப்செக்ஷன் 5. நீங்கள் சிபிஎஸ்ல படிச்சீங்கன்னா அப்படியே ஒரு ஈஸிலி பெரிஷபிள் கூட்ஸாக இருக்கும் பட்சத்தில், எளிதில் அழுகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில், அந்த பொருள் சம்பந்தமாக உத்தரவு பாஸ் பண்றப்ப கோர்ட்டார் என்ன செய்வாங்கன்னா, அதிகபட்சம் 7 தினங்களுக்குள்ளாக ஏலம் விடப்பட வேண்டும், 7 days ஒன்லி. அசையா சொத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 14 நாள் வரலி, 2 weeks வரலி, நம்ம அதை ஏலம் விட்டுக்கலாம். இது சிபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், அதை அப்படியே வந்து அண்டர் செக்ஷன்
83 subsection 5 ஆஃப் திஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, ஈஸியா அழுகக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குன்னா உடனே அதை ஏலம் விட்டுருங்க. ஒரு ஆடு மாடு, ஆடு மாடுகளை வந்து ஜப்தி பண்ணிட்டு வராங்க. எவ்வளவு நாள் கோர்ட் ஆபீசர் அதுக்கு வந்து புற்களையோ அல்ல தீவனங்களை வைத்து பராமரிக்க முடியும்? அவற்றையும் ஏலம் விட்டு விற்பனை செய்து அந்த பணத்தை ட்ரெஷரில் சப்மிட் பண்ணி வச்சுப்பேன், அரசாங்கத்துக்கு சொந்தமான கருவூலம். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 83 subsection 5. சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்து கூட்டு குடும்ப பாகம் பிரிக்கப்படாத ஒரு சொத்து இருக்கு, நாலு பேர் அண்ணன் தம்பி, அதுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குற்றம் பண்றாரு, கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகல, கோர்ட்டு எல்லா வழிகளையும் பின்பற்றிட்டாங்க. ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த அக்யூஸ் பேர்ல இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து கோர்ட் வந்து ஜப்தி பண்ண போறாங்க. இது போன்ற சூழ்நிலையில் அந்த ஒரு ஏக்கர் வந்து பாகம் பிரிக்கப்படாத இந்து கூட்டு குடும்ப சொத்து, இந்து அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அது. அப்ப மீதி மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா, ஜப்தி பண்றது ஒரு ஏக்கரை வந்து கோர்ட் ஆபீசர் வந்து ஜப்தி பண்றாங்க. அந்த அக்யூஸ்டு கூட உடன் பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், கோபார்சனர், அந்த மூணு பேர் பங்காளிகள், அந்த பங்குக்கு அந்த சொத்துக்கு பங்கு உடையவர்கள் சட்டப்படி. அந்த கோபார்சனர் என்ன செய்யலாம், அண்டர் செக்ஷன் 84 படி ஒரு கோர்ட்டினுடைய கட்டளை, கோர்ட் என்ன பண்றாங்க ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அதை எதிர்த்து அந்த ஜப்தி உத்தரவை எதிர்த்து ஆட்சேபனை செய்யலாம். ஏனென்று சொன்னால் ஜப்தி செய்யப்பட்ட சொத்தின் மீது எங்களுக்கும் பங்கு உண்டு, எங்களுக்கும் அதுல பாத்தியம் இருக்கிறது, அதுல எங்கள் பாகம் போக மற்ற பாகத்தை வேணா இந்த அக்யூஸ்டுக்கு சொந்தமா வருது. பாருங்க, நாங்க அண்ணன் தம்பி நாலு பேர், ஒரு ஏக்கர் நிலம், நாங்க என்ன பாகமே பிரிச்சுக்கல, இதுக்கிடையில அவர் பேர்ல கேஸ், கோர்ட் ஆபீசர் நீங்க வந்து ஜப்தி பண்ண வந்திருக்கீங்க, கோர்ட் உத்தரவு போட்டிருக்கீங்க, ஒரு ஏக்கர்ல நீங்க வேணா 25 சென்ட் வேணா ஜப்தி பண்ணீங்க, மீது 75 சென்ட் எங்களுக்கு சொந்தம், எங்க மூணு பேருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கான அப்செக்ஷனை தெரிவிக்க வேண்டும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு சட்டப்பூர்வமான வாரிசுகள், ஏன்னா லீகலைஸ் அவங்க, அந்த சொத்துக்கு உரிமை இருக்கிறது அந்த மூணு பேருக்கு. ஒரு ஆள் பேர்ல தான் கேஸ், நாலு பேர்ல ஒரு ஆள் பேர்ல கேஸ். அப்ப அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஒரு ஏக்கரை ஜப்தி பண்ண வர்றப்ப மீதி மூணு பேர் அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். இது போன்ற கோரிக்கைகளும் இந்த ஆட்சேபனைகளையும் ஜப்தி செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் அந்த அப்செக்ஷன் வந்து ஷேல் பி ரைஸ். இஃப் தேர் இஸ் எனி அப்செக்ஷன் வித் ரிகார்ட் டு அட்டாச்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, த ரிமைனிங் பர்சன்ஸ் யார் லீகலைஸ் இருக்காங்களோ அவங்க வந்து ஷேல் பி அப்செக்டட் வித்இன் 6 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பாசிங் த ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர்டர், பாசிங் தி அட்டாச்மெண்ட் ஆர்டர். ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக ஜப்தி பிறப்பிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக அந்த சட்ட வாரிசுகள் தங்களுடைய ஆட்சேபனைகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். சரிங்க, அப்செக்ஷன் அந்த மாதிரி 6 மாசத்துல போய் அப்செக்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனா கோர்ட் என்ன பண்றாங்க, அதை டிஸ்மிஸ் பண்றாங்க அந்த அப்செக்ஷன். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபர், அந்த விக்டிம் என்ன செய்யலாம், டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட அந்த தினத்திலிருந்து 1 வருடத்திற்குள் இது குறித்து தனியாக ஒரு சூட்டு போடணும். அண்டர் செக்ஷன் 84 படி அட்டாச்மெண்ட் பண்ண வராங்க கோர்ட் ஆபீசர். அப்ப இவங்க சொல்றாங்க, லீகலர் சொல்றாங்க, சார் அதுல எங்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்றாங்க. பங்கு இருக்கிறது அப்படி என்று சொன்ன பிறகு, அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு 6 மாசத்துக்குள்ள அவங்க அப்செக்ஷன் வந்து கோர்ட்ல தெரிவிச்சாங்க. 6 மாசத்துக்குள்ள கோர்ட்ல அப்செக்ஷன் தெரிவிச்சிட்டாங்க, ஆனா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரிமினல் கோர்ட் என்ன பண்றாங்க, அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்டரை எடுத்துக்கொண்டு நேரா சிவில் கோர்ட்ல போயிட்டு ஒரு சூட்டு போடணும். அதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 1 இயர். அப்செக்ஷன் பண்ண வராங்களா, அண்டர் செக்ஷன் 84 அப்செக்ஷன் பண்ண வராங்களா, 6 மாசத்துல அப்செக்ஷன் பண்ணிடணும். அந்த அப்செக்ஷனே வந்து கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட தேதியில 1 வருஷத்துக்குள்ள சிவில் கோர்ட்ல சூட்டு போடணும். இந்த சூட்டு யார் போடுவாங்க, அண்ணன் தம்பி 4 பேர், அதுல ஒருத்தர் மேலதான் கேஸ், மீதி 3 பேர் இருக்கிறாங்க, 1 ஏக்கர் நிலம்,
அந்த மீதி இருக்கிற மூன்று பேரும் சேர்ந்து சிவில் நீதிமன்றத்தில் ஒரு தாவா பிறப்பிக்க வேண்டும், தாவாவை ஏற்படுத்த வேண்டும், ஒரு சூட்டை போடணும். அப்ப the victim has to be filed a suit against the order which was passed by the criminal court under section 84. இதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஒரு வருஷம். அப்செக்ஷன் தெரிவிக்கிறதா தெரிவிக்கும் பட்சத்தில் அது 6 மாசம் வரை அப்செக்ஷன் தெரிவிக்க வேண்டும். இதுல ஒரு முக்கியமான ஒரு கேஸ் லாஸ் சார், அந்த கேஸ் லாஸ் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏனென்று சொன்னால் அதுதான் நிறைய விஷயங்களை சொல்லப்படும், ஒரு ஜென்ரல் கொஸ்டின்லேயே அது வருது. இந்த கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், ஒரு சிவில் கோர்ட்டும் ஒரு உத்தரவு பாஸ் பண்றாங்க, ஒரு கிரிமினல் கோர்ட்டும் ஒரு உத்தரவு பாஸ் பண்றாங்க, எந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் மேலோங்கி நிற்கும், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி இன்டர்வியூல கேட்டிருக்காங்க சார் அடிக்கடி. ஒரு சிவில் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க, ஒரு கிரிமினல் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க, எந்த நீதிமன்றத்துடைய உத்தரவு மேலோங்கி நிற்கும்? தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சிவில் கோர்ட், தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட், விச் வில் பி ப்ரிவெயில் ஓவர், இதுல எந்த தீர்ப்பு மேலோங்கி நிற்கும்? இது ஒரு கேள்வி. நம்ம குரூப்ல உள்ளவங்க யாரும் சொல்ல முடியுங்களா சார், சிவில் கோர்ட் ஒரு டிகிரியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு ஆர்டரோ பாஸ் பண்றாங்க, கிரிமினல் கோர்ட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க, அப்ப எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மேலோங்கி நிற்கும்? ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 882 882 இன்றி நந்தலால் ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் 882 இன்றி நந்தலால் இந்த வழக்கில் தான் சார் சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சிவில் கோர்ட் வில் ப்ரிவைல் ஓவர் தி கிரிமினல் கோர்ட். உரிவியல் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு குற்றவியல் நீதிமன்றத்தை வந்து கட்டுப்படுத்தும், ஆனா கிரிமினல் கோர்ட்ல கொடுக்குற ஒரு தீர்ப்பு வந்து சிவில் கோர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணாது, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சிவில் கோர்ட் தான் வந்து கிரிமினல் கோர்ட்டை வந்து கட்டுப்படுத்தும். அவ்வளவு பவர் சிவில் கோர்ட் உத்தரவு. ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 882 இன்றி நந்தலால். இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏன்னா இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா சொல்லணும், நந்தலால் வழக்கில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 85 ஒரு சொத்தை வந்து ஜப்தி பண்றாங்க, அப்ப ஜப்தி செய்யப்பட்ட ஒரு சொத்தை வந்து நாம என்ன பண்ணலாம், உத்தரவு போட்டு நம்ம நம்முடைய அப்செக்ஷன் தெரிவித்து பிறகு அந்த சொத்தை ரிலீஸ் பண்ணலாம், அல்லது அந்த சொத்து சேல் பண்றதோ அல்லது அந்த சொத்தை வந்து ரெஸ்டோர் பண்றதோ திரும்ப ஒப்படைப்பதோ, இதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 85 சொல்றாங்க. ஒரு தலைமறைவாய் ஒரு தலைமறைவு குற்றவாளி இருக்கார், அவர் தலைமறைவாகி விட்டார், ஒரு நோட்டீஸும் போட்டாச்சு, குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ள அவர் அந்த கோர்ட்லையும் ஆஜராவல, 30 நாட்கள் குறைந்தது 30 தினங்கள். அப்ப கோர்ட் என்ன செய்வாங்க, 30 நாள்ல ஆஜராவல்னா அவர் சொத்தை அட்டாச் பண்ணுவாங்க, ஏற்கனவே சொத்தை அட்டாச் பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஆஜர் ஆகிட்டார். இப்போ ஆஜரான பிறகு நியாயமான காரணத்தை சொல்லுவோம், என்னால் வந்து 30 தினங்களுக்குள்ள கரெக்டாக ஆஜராக முடியல, உடம்பு சரியில்லையோ என்ன காரணமோ அது தெரிவிக்கணும், அல்லது இந்த மாதிரி கோர்ட் இந்த உத்தரவு போட்டது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீதிமன்றத்தை நம்ப வைத்து திருப்தி அடைய வைத்து அதன் பிறகு நீதிமன்றமானது அந்த ஜப்தி பண்ணப்பட்ட சொத்தை விடுவிக்க ஒரு உத்தரவை போடும். சொத்தை அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா இவர் அதன் பிறகு வந்து ஆஜராயிட்டார், கோர்ட்ல ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டார், நான் உரிய தினத்திற்குள் இந்த நீதிமன்றத்தின் வாய்தா தேதி என்று என்னால் ஆஜராக முடியாததற்கு இதுதான் காரணம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லது எனக்கு இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனக்கு தெரியாமல் போய்விட்டது, எனது வழக்கறிஞர் எனக்கு தெரிவிக்கவில்லை, நான் வெளியூரில் இருந்து விட்டேன், ஏதாவது ஒரு காரணம், இந்த காரணங்கள் எல்லாம் நியாயமான காரணங்களாக இருக்க வேண்டும், இந்த காரணங்களை நீதிமன்றம் திருப்தி அடைய வேண்டும், நீங்க சொல்ற வார்த்தை வந்து நீதிமன்றம் நம்பி ரைட் இவர் சொல்றது உண்மையா இருக்கணும், கோர்ட் வந்து இஃப் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தென் ஒன்லி தி ஆர்டர் கேன் பி பாஸ், ரிலீஸ் ஆர்டர் வந்து கேன் பி பாஸ் அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 1. சரிங்க, அப்படி ஆர்டர் பாஸ் பண்றாங்க, அப்ப குறிப்பிட்ட தேதி ஒன்று சொல்றாங்களே, அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவர் ஆஜராக தவறிட்டார்னா ஜப்தி செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாசங்கள் கழித்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அந்த அட்டாச்மெண்ட் பண்ணப்பட்ட தேதியிலிருந்து 6 மாசம் கழித்து அல்லது ஆட்சேபனை குறித்து நீதிமன்றம் ஒரு ஃபைனல் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி
அல்லது நீதிமன்ற ஃபைனலாக வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணுறாங்க இந்த சொத்தை வந்து சேல் பண்ணிடலான்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே ஜப்தி பண்ணிட்டாங்க. அவ்வாறு இந்த ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் பற்றி நீதிமன்றம் ஒரு முடிவாக தீர்மானிக்கப்பட்ட பிறகு மாநில அரசானது அந்த சொத்தை விற்பனை செய்யலாம். சார், இந்த சொத்தை ஏலம் விடுறது விற்பனை பண்றதெல்லாம் அப்ப யாருடைய வேலை? கோர்ட்டாருடைய வேலையா? இது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை. இந்த உத்தரவு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகத்துறையிடம் ஒப்படைச்சிருவாங்க, அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒப்படைப்பாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பசலி, பீம், கிஸ்தி, பிர்கா, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா பிஓ ஆஃபீஸோ, ஆர்ஐ ஆஃபீஸோ, அல்லது தாலுகா ஆஃபீஸோ, கலெக்டரேட்லயோ, அது என்னங்க பிர்கா, அது என்ன பசலி, அது என்ன பீம், அது என்ன கிஸ்தி, இந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருந்து வந்தது? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எப்படி இந்த வார்த்தைகள் இருக்கிறது? ஏனென்று சொன்னால் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செய்த பிறகு நிலங்களை ஒழுங்குபடுத்தினார்கள். அதன் பின்னிட்டு வந்த காரன் வாலிஸ் பிரபு தான் வெள்ளையர், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காரன் வாலிஸ் பிரபு, லார்டு காரன் வாலிஸ், அவர் தான் என்ன பண்ணாரு, நிலத்திற்கு நிலவரி சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய ஆட்சியில் இருந்தார். அந்த முஸ்லிம்கள் இந்தியாவில் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தது. இது அவங்களுடைய மொழி. இந்த பிர்கா, பசலி, பீம், இந்த கிஸ்தி இன்றைக்கும் சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷங்களாகும் சரி, நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஓ ஆஃபீஸ் வேணாலும் போங்க, இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். அது என்னங்க பசலி, அது என்ன பிர்கா, அது என்ன பீம், அது என்ன கிஸ்தி, இது எல்லாம் முஸ்லிம்களுடைய மொழி. அந்த மொழியில் தான் இன்றைக்கும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறது. பொதுவாக ஒரு சொத்தை பற்றி கைப்பற்றப்படுறாங்க, அதை சொத்தை அட்டாச்மெண்ட் பண்றாங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களை பராமரிக்கவே உள்ள ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அமைப்பு அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். ஆனால்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, கிரிமினல் கோர்ட் உத்தரவு பிறப்பிக்குது, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி, அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி இந்தாங்க ஏலம் விட்டுருக்கேன், ஏலம் விட்டு அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் கஜானாவில் ஐ மீன் ப்ரெஷரில் கொண்டு வந்து அதை சேர்த்துருவாங்க. எனவே அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த அக்யூஸ் வந்து ஆஜராகல, அப்ப அட்டாச்மெண்ட் பண்ணப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்கள் கழித்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க, 6 மாசம் வரையும் வெயிட் பண்றாங்க கோர்ட்டு, 6 மாசத்துக்கு பிறகு அல்லது இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு யாராவது அப்செக்ஷன் பண்ணிருப்பாங்க ஆட்சேபனை, அந்த ஆட்சேபனை குறித்து முடிவாக தீர்மானிக்கப்பட்ட பிறகு, ஒன்னு அட்டாச்மெண்ட் பண்ணி 6 மாசத்துக்கு பிறகு, இரண்டாவது யாராவது அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு அப்செக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்செக்ஷன் குறித்து முடிவு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த அப்செக்ஷன் வந்து கோர்ட் முறையாக விசாரித்து தள்ளுபடி கூட செய்திருக்கலாம். அப்படி தள்ளுபடி செய்துட்டு அவர் என்ன பண்ணும், 1 வருஷத்துக்குள்ள சிவில் கோர்ட்ல சூட்டு போடணும். அதான் 84 நம்ம பார்த்துட்டோம். 85 என்ன சொல்றாங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி 6 மாசம் கழித்தோ அல்லது அப்ஜெக்ஷன் ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தானா அந்த அப்ஜெக்ஷன் குறித்து முடிவு செய்யப்பட்ட பிறகு, தீர்மானிக்கப்பட்ட பிறகு மாநில அரசானது அந்த சொத்தை விற்பனை செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1 வந்து ரிலீஸ் பண்றதுக்கு உத்தரவு போடுறாங்க, சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி 6 மாசம் கழித்து அதுவரையும் அவர் எதுவுமே பண்ணல, அப்ப அதை ஏலம் போட்டுடலாம், சேல் பண்ணிடலாம், அல்லது அந்த சொத்து குறித்து ஏதாவது ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்சேபனை சம்பந்தமா நீதிமன்றம் என்ன பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஃபைனல் அவுட்கம் டிசைட் பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணி அது அந்த அப்ஜெக்ஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யலாம்னா, இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2. சரிங்க, ஒரு ஜப்தி செய்யப்பட்ட தேதியிலிருந்து அவர் தலைமறைவாயிட்டார், அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க அவர் சொத்தை, அவர் ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்லி அவருடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க, அட்டாச் பண்ணப்பட்ட தேதியிலிருந்து 2 வருடங்களுக்குள் அந்த அக்யூஸ்டு நான் தலைமறைவாகல சார், அல்லது இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற விஷயத்தை கோர்ட்ல போயிட்டு அவர் சொல்றார். அவ்வாறு நீதிமன்றத்தில் அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட பிறகு அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித்இன் 2 இயர்ஸ் இஃப் த அக்யூஸ்டு is to be appeared before the court that
he would be explained for what reason he did not attend the court on hearing date அப்படினு சொல்லிட்டு the grounds of non appearance பத்தி அவர் சொல்லணும். failure of appearance பத்தி அவர் explain பண்ண வேண்டும். அவர் நீதிமன்றத்தில் அவரால் சொல்லப்படுகின்ற அந்த காரணங்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில், அதாவது நீதிமன்றம் அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மையான விஷயம்தான், நம்ப தகுந்த விஷயம்தான். சார் இந்த பிரச்சனை நடந்த பிறகு அதன் பிறகு நான் வெளிநாடு போயிட்டேங்க, என்கிட்ட யாரும் கம்யூனிகேட் பண்ணலைங்க, எனக்கும் தெரியாதுங்க, நான் வெளி மாநிலத்தில் இருந்துட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு நம்ப வைக்கணும். இவர் சொல்ற காரணம் உண்மையாக இருக்கணும். அவ்வாறு நிரூபித்தால் ஜப்தி செய்யப்பட்ட சொத்தானது திரும்பவும் அவருக்கு ரெஸ்டோர் பண்ணிக்கலாம், திரும்ப ஒப்படைச்சிடலாம், அவர் கையிலே கொடுத்துருவோம். அந்த சொத்து சில நேரங்களில் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2 சொல்கிறாங்க, ஜப்தி செய்யப்பட்ட அந்த தினத்திலிருந்து 6 கழித்து அல்லது ஆட்சேபனை எதாவது இருந்துச்சுன்னா ஆட்சேபனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதன் பிறகு மாநில அரசு என்ன பண்ணலாம், சேல் பண்ணிடலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க 6 ஆனால் அண்டர் செக்ஷன் இது வந்து அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2 அந்த மாதிரி சொல்கிறாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணி 6 கழித்து அப்ஜெக்ஷன் இருந்தால் அந்த அப்ஜெக்ஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த சொத்தை வந்து ஏலம் விட்டலாம் அல்லது விற்பனை செய்தலாம்னு சொல்லிட்டாங்க அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 2 நான் எங்கேயுமே தலைமறை ஆகலை சார், நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் வக்கீல் எனக்கு சொல்லலை, எனக்கு மிகுந்த உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன், நான் பைக்கில் போயிட்டே இருந்தேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், எனக்கு தலையிலையும் பலத்த அடி, நான் 2 நான் வந்து கோமாவில் தான் இருந்தேன், எனக்கு தான் இப்போ தான் எனக்கு கான்சியஸ் ஆன நினைவு திரும்பியது, இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ லிமிட்டேஷன் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சார், ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் I came to know that from the date of knowledge. அந்த வார்த்தை தான் பயன்படுத்தாங்க லிமிட்டேஷன் ஆக்டில், கால வரையறை சட்டத்தில் from the date of knowledge I came to the knowledge அப்படின்றாங்க, I came to know that இந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. 3 நீங்கள் வந்து ப்ரோ நோட்டில் கேஸ் போடணும், ஒருத்தர் 1,00,000 உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கார், அப்போ ப்ரோ நோட்டை எழுதி கொடுக்குறார், ப்ரோ நோட், ப்ரோ நோட்னா ப்ராமிசரி நோட், அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் என்ஐ ஆக்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ப்ராமிசரி நோட்னா என்ன, செக்ஷன் 4 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, செக்குனா என்ன, 4, 5, 6 என்ஐ ஆக்டில் அண்டர் செக்ஷன் 4, அண்டர் செக்ஷன் 5, அண்டர் செக்ஷன் 6. அப்போ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுக்குறாருன்னா அந்த தேதியில் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் த ப்ராமிசரி நோட் எந்த தேதியில் அவர் ப்ரோ நோட் எழுதி கொடுத்தாரோ அந்த தேதியிலிருந்து 3 வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுதான் லிமிடேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அந்த 3 முடிஞ்சிட்டாலும் கேஸ் போட முடியுமானா, 2 சூழ்நிலைகளில் முடியும். 1, இவர் இடையில வந்து ஏதாவது வட்டி ஏதாவது கொடுத்துருப்பார், அந்த மாதிரி வட்டி ஏதாவது கொடுத்துருந்தார்னா அந்த ப்ராமிசர் நோட்டுடைய பின்பக்கத்தில் அந்த வட்டியை வரவு வச்சிருந்தார்னா கடன் கொடுத்தவர் மணி லெண்டர் அந்த பணத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வாங்கியிருப்பார், வட்டி ஏதாவது வாங்கியிருப்பார் பாரோவர்கிட்ட. அப்போ டெட்டார் வந்து ஏதாவது பணம் கொடுத்துருந்தோம்னா அந்த ப்ராமிசர் நோட்டுடைய பின்பக்கத்தில் இந்த தேதியில் இவ்வளோ ரூபாய் வரவு வைத்தேன்னு சொல்லி எழுதியிருந்தார்னா அங்கே பீரியட் ஆஃப் லிமிடேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அந்த வரவு வைத்தார் பாருங்க அந்த தேதியிலிருந்து 3 ப்ரோ கேஸ் வந்துச்சுன்னா ப்ராமிசர் நோட்டு கேஸ் வந்ததுன்னா நீங்கள் விட்டுறாதீங்க, அந்த ப்ராமிசர் நோட்டில் பின்பக்கத்தில் ஏதாவது குறிப்பிருக்கான்னு பாருங்க, அல்லது பணம் கொடுத்தோம் நம்ம வீட்டில் வந்து நம்மகிட்ட வட்டி வாங்கி போயிருப்பார், நம்மால் கொஞ்சம் விவரமான ஆள் என்ன பண்ணுவார்னா வீட்டில் இருக்க டைல வந்து ஏங்க இதில் நீங்கள் இந்த தேதியில் இவ்வளோ ரூபாய் வாங்கினேன்னு சொல்லி இதில் எழுதி கையெழுத்து போட்டுப்போங்கன்னு சொல்லுவார். அப்போ அவர் என்ன கேட்பார், பணம் கடன் கொடுத்தவர் என்ன கேட்பார், மணி லெண்டரு நான் உங்ககிட்ட ஏன் விட்டு பணத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வட்டி வாங்கினா நீ ஏங்கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு கையெழுத்து கேட்குறியா அப்படின்னு கேட்பார். அவர் கேட்டாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது, ஒரு அன்பாக பேசி என்ன பண்ணால் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு முறையும், அது பின்னாடி நம்மளுக்கு மிகப்பெரிய டிஃபென்ஸாக அமையும். வட்டி கொடுக்கல பணம் கொடுக்கல சொல்லி ஒரு சூட்டு போட்டாலும் சரி நமக்கு அது மிகப்பெரிய, இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபியூச்சர் ரைட். அதை போலதான் சார் அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 3 2 நான் எங்கும் தலைமறைவாகவில்லை என்று சொல்லி அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அக்யூஸ்
நீதிமன்றத்தில் அதற்கான நியாயமான காரணங்களை தெரிவிக்கும் பட்சத்தில் இது போன்ற சூழ்நிலையில் அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட அந்த சொத்து மாநில அரசால் விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் அல்லது அதை சேல் பண்ணிட்டாங்க, சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க, சேல் வாஸ் கம்ப்ளீட், அந்த விற்பனை தொகையை அவருக்கு திருப்பி தரும். உடைய ஒரு ஏக்கர் நிலத்தை நாங்கள் வந்து அட்டாச் பண்ணோம், நீங்க 6 மாசம் வரல, நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், நீங்க வரல, அதனால அண்டர் செக்ஷன் 85(2) இன் படி நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டான்றாரு. நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சேல் பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு ரூபாயோ அந்த ரூபாயை வந்து இந்த அக்யூஸ்ட் கிட்ட ஒப்படைச்சது சார். இது அண்டர் செக்ஷன் 85(3). சரிங்க, அப்படி சொத்து திரும்ப ஒப்படைக்க கோரி செய்யப்படும் அந்த மனு இருக்கு பாரு, அந்த மனுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு சொத்து சம்பந்தமா அப்செக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்செக்ஷன் சம்பந்தமாக சிவில் கோர்ட்ல 1 வருஷத்துக்குள்ள நம்ம சூட்டு போடணும்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 84 சொல்லியிருக்காங்க, லீகலைஸ் இதர லீகலைஸ் இருக்காங்க, அக்யூஸ்டை தவிர்த்து மற்ற சட்ட வாரிசுகள் அவங்க சொத்து சேர்த்து ஜப்தி பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த வாரிசுகள் என்ன பண்ண அப்செக்ஷன் ரைஸ் பண்றாங்க கோர்ட்ல. ரைஸ் பண்ணப்பட்ட பிறகு ஓராண்டு அந்த அந்த அப்செக்ஷனே வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட அந்த தினத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த லீகல் ஹெயர்ஸ் எல்லாம் என்ன பண்ண சிவில் கோர்ட்ல ஒரு சூட்டை போடணும், அது அண்டர் செக்ஷன் 84 சொல்லியிருக்காங்க. இங்க 85 என்ன சொல்றாங்கன்னா சொத்தை சேல் பண்ணிருந்தாலும் அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட திரும்பி கொடுக்கலாம். சரிங்க, அந்த சொத்து திரும்ப ஒப்படைக்க கோரி செய்யப்படும் அந்த மனுவானது ரெஸ்டோர்பேஷன் போடுறாரு. இவர் சொன்ன காரணங்களெல்லாம் வச்சு கிரிமினல் கோர்ட்ல ரெஸ்டோர்பேஷன் போடுறாரு. ரெஸ்டோர் பெட்டிஷன் போட்ட பிறகு அண்டர் செக்ஷன் 85(3) அந்த ரெஸ்டோர்பேஷன் போடுறாரு. போடப்பட்ட பிறகு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சார். இல்லை இல்லை, 2 வருஷத்துக்குள்ள நீங்க தலைமறைவா தான் ஆயிட்டீங்க, நீங்க பொய்யான காரணம் சொல்றீங்க, நீங்க சொல்ற காரணத்தை வந்து எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, எனவே உங்க மனு வந்து நாங்கள் தள்ளுபடி பண்றதுன்னு ஒரு கிரிமினல் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நீ 2 வருஷம் வரலையும் உள்ளூர்ல தான் இருந்தது, இதெல்லாம் உனக்கு தெரியும், தெரிஞ்ச நீ வேணுமனே கோர்ட்டுக்கு வந்து இந்த டிஃபால்ட் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட் தான், வேணுமனே நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க கோர்ட்டுக்கு வராம, நீங்க சொல்ற காரணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி ஒரு கிரிமினல் கோர்ட்டு அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு இவர் சொத்தை வந்து எனக்கு ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு ஒரு பெட்டிஷன், முதல்ல இவர் சொன்ன காரணங்களை டிஸ்மிஸ் பண்றாங்க, ரெண்டாவது அந்த மனு தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட நபருக்கு வேற வழி இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. அவர் அண்டர் செக்ஷன் 86 படி ஒரு அப்பீல் போகலாம். நம்ம சிவில் சூட்ல பார்த்துருக்கோம் அண்டர் செக்ஷன் 96 ஆஃப் சிபிசி, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 அண்டர் செக்ஷன் 96 ஃபர்ஸ்ட் அப்பீல், அண்டர் செக்ஷன் 100 சிபிசி செகண்ட் அப்பீல், அண்டர் செக்ஷன் 104 அங்கேயும் அப்பீல். ஒரு ஜட்ஜ்மெண்டோ ஒரு டிகிரியோ அண்டர் செக்ஷன் 22 அல்லது 290 டிஃபைனிங் செக்ஷன் சிபிசியில் இவற்றை எதிர்த்து முதல் அப்பீல் போகலாம் நாம் அண்டர் செக்ஷன் 96 படி. அண்டர் செக்ஷன் 100 படி செகண்ட் அப்பீல் போகலாம். செகண்ட் அப்பீல் நீங்க போகணும்னு சொன்னா சிபிசி படி சப்ஸ்டான்சியல் க்வெஸ்சன் ஆஃப் லா இருக்க வேண்டும். க்வெஸ்சன் ஆஃப் ஃபேக்ட் கிடையாது சார், சப்ஸ்டான்சியல் க்வெஸ்சன் ஆஃப் லா இருக்கும் பட்சத்தில் நீங்க செகண்ட் அப்பீல் யூ கேன் பி ப்ரிஃபர், அப்ப லை ஆகும் அது. இதே 104 நீங்க போறீங்க சிபிசில, அண்டர் செக்ஷன் 104 நீங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க உரிமையல் நீதிமன்றம், அந்த ஆர்டரை எதிர்த்து அப்பீல் போகணும்னா அண்டர் செக்ஷன் 104 போக முடியும். ஆனால் ஒரு டிகிரியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ எடுத்து நீங்க அப்பீல் போகணும்னு சொன்னா 96 அப்பீல் போகலாம், 100 செகண்ட் அப்பீல் போகலாம். இதுல பாருங்க செக்ஷன் எப்படி அழகா அமைந்திருக்கு பாருங்க, 96 100 4 செக்ஷன், 100 104 4 செக்ஷன், 96 100 104 ஃபர்ஸ்ட் அப்பீல் 96 செகண்ட் அப்பீல் 100, இது ரெண்டுமே டிகிரி ஆர் ஜட்ஜ்மெண்ட், இதை எதிர்த்து போகவது உரிமையல் நீதிமன்றம் ஒரு சிவில் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, அந்த ஆர்டர் எதுக்கு போறீங்கன்னா அண்டர் செக்ஷன் 104 சிபிசில நீங்க
அப்பீல் போக முடியும். அதை போலவே அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 3 ல ஒரு பேஷண்ட் போறாங்க, அந்த பேஷண்ட் வந்து which was dismissed by the court in the meantime, the appellant அதாவது the victim அந்த அக்யூஸ் இருக்குவாரு அவர், he has to be preferred an appeal, அவர் அப்பீல் போகலாம் அண்டர் செக்ஷன் 86 ஆஃப் சிஆர்பிசி. நான் 2 வருஷமா வந்து இங்க தான் இருந்தேன், நான் தலைமறை ஆகல, இந்த காரணத்தை வந்து நான் ட்ரையல் கோர்ட்ல சொன்னேன், கீழமை நீதிமன்றத்தில் சொன்னேன், என்னைக்குமே லாயர் கோர்ட்னு சொல்லக்கூடாது சார், ட்ரையல் கோர்ட் என்று தான் சொல்ல வேண்டும். லாயர் கோர்ட் என்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது, ட்ரையல் கோர்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் சிபிசில சொல்லப்பட்டிருக்கிறது, சிபிசில நீங்க ஜூரிசெக்ஷன் படிக்கிறீங்க 16-17, அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு, வேர் த சூட் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க, அந்த வழக்கு சொத்து எங்கே அமைந்திருக்கிறதோ, வேர் தேர் இஸ் ஏ சூட் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட், அங்கே இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் தான் லாயர் கோர்ட். அந்த வார்த்தை வந்து சிபிசில தான் பயன்படுத்திருக்காங்க, லாயர் கோர்ட் என்ற வார்த்தையை சிஆர்பிசில லாயர் கோர்ட்னு கிடையாது, ட்ரையல் கோர்ட்னு தான் இருக்கும். இந்த வார்த்தையை மறக்க கூடாது நீ. ஆகவே ட்ரையல் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் பேஷன் போட்டோம், அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 3 வந்து பேஷன் போட்டோம், 2 வருஷத்துக்குள்ள நான் தலைமறை ஆகல, இங்க தான் இருந்தேன்னு சொல்லி, ஆனா அதை வந்து நீதிமன்றம் வந்து சரியாக பரிசீலனை செய்யாம தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து இப்பொழுது நான் மேல்முறையீடு பண்றேன். ஏன்னா இந்த மேல்முறையீட்டில் என்னுடைய மனு வந்து அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னால், இஃப் மை பெட்டிஷன் இஸ் நாட் அலவுட், ஐ வுட் பி காஸ்ட் இர்ரிபரபிள் லாஸ் அண்ட் ஹார்ஷிப், நான் மிகுந்த பண கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாகவேன். என்னுடைய மனு இந்த நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நான் மிகுந்த பெருத்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆளாவேன் என்று சொல்லி நாம என்ன பண்ணோம், பேஷண்ட் பண்ணோம் அண்டர் செக்ஷன் 86. இந்த 86ல நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு சார். என்னவென்று சொன்னால், இதுக்கு முன்னாடி இந்த சிபிசில ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 130 போடலாம். ரிவ்யூ பெட்டிஷனை எங்க போட முடியும் ஒரு கேள்வி, யாராவது பதில் சொல்ல முடியுங்களா சார்? ரிவ்யூ பெட்டிஷன் ரத்னசிலி மேடம் சொல்லுங்க மேடம், ரிவ்யூ பெட்டிஷனை எங்க ஃபைல் பண்ண முடியும்? சசிகலா மேடம், மிஸ்ஸஸ் சசிகலா மேடம், நீங்கள் சொல்லுங்க மேடம், ரிவ்யூ பெட்டிஷனை எங்க ஃபைல் பண்ண முடியும் சார்? சேம் கோர்ட் சார், அதே கோர்ட்ல. சேம் கோர்ட், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோ அதே நீதிமன்றத்தில் நாம ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியும். இதே ரிவிஷன் சிஆர்பிசில் நீங்க ரிவிஷன் போறீங்க அண்டர் செக்ஷன் 397 நீங்க எங்க போனா, கோர்ட் ஆஃப் செஷன் போலாம் அல்லது ஹைகோர்ட் போலாம். அதுவே 114 ரிவிஷன் பெட்டிஷன் எங்க போட முடியும்? சிபிசில தான் ரிவ்யூ இருக்கிறது, ரிவிஷன் இருக்கிறது, அப்பீல் இருக்கிறது. ஆனா சிஆர்பிசில பாத்தீங்கன்னா ரிவிஷன் தான் இருக்கிறது, ரிவ்யூ கிடையாது. சிபிசில அண்டர் செக்ஷன் 113, 114, 115 ரிவ்யூ, ரிவிஷன், அப்பீல் இதெல்லாம் வரும். நீங்க சிஆர்பிசில அதே அப்பீல் பாத்தீங்கன்னா 372 வந்து ஒரு விக்டிமும் அப்பீல் போகலாம், அருமையான ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, அதுல கேள்வி கேட்பாங்க. இதே இந்த ரிவ்யூவை பற்றி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 127 தான் சிஆர்பிசில இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிவ்யூனா என்னன்னு சொல்லு, இது எல்லாமே உங்களுக்கு நடைமுறைக்கு யூஸ் ஆகும் சார். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து என்று சொன்னால் ஆல்டரேஷன் இன் அலவன்ஸ் என்று சொல்வார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் சில இடங்களில் காஸ்ட் ஐட்டில் பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்காது, ஆனால் உள்ள படிச்சு பார்த்தா தான் இருக்கும். அண்டர் ஆர்டிகல் இதுக்கு எடுத்துக்காட்டு, ஆனால் அண்டர் ஆர்டிகல் 164 சொன்னேன், சீஃப் மினிஸ்டர் பற்றி சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 75 சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் அண்டர் ஆர்டிகல் 75 சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்றாங்கன்னு சொன்னேன். அதே போலவே தான் இந்த ரிவ்யூ என்ற வார்த்தை சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 127 காஸ்ட் ஐட்டில் இருக்காது. காஸ்ட் ஐட்டில் படிச்சீங்கன்னா ஆல்டரேஷன் இன் அலவன்ஸ் அவ்வாறு தான் இருக்கும். ஆனா சாப்டர் நம்பர் 9 இந்த 127 எதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கிரிமினல் கோர்ட்டும் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு உத்தரவு போடலாம், அந்த உத்தரவில் பரிசீலனை பண்ணுங்க, நீங்க மறு ஆய்வு சீராய்வு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் நான் போடுறேன்னு சொன்னா 127 போட முடியும்.
அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 ல பீரியட் ஆஃப் லிமிடேஷன் என்னன்னு சொல்ல முடியுங்களா சார் யாராவது? 128 க்கும் 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி க்கும் உள்ள வித்தியாசங்கள் யாராவது சொல்ல முடியுங்களா? பீரியட் ஆஃப் லிமிடேஷன் அதை பற்றி எங்க சொல்கிறது? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், அண்டர் செக்ஷன் 82 ல இருந்து பாக்குறோம், 30 நாள் நோட்டீஸ், அதன் பிறகு 6 மாசம் அப்செக்ஷனு, 1 வருஷத்துக்குள்ள அப்செக்ஷன் ரிட்டர்ன் அப்செக்ஷன் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா 1 வருஷத்துக்குள்ள சிவில் சூட் போடணும், சிவில் கோர்ட்ல சூட் போடணும். 6 மாசத்துக்கு பிறகு அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட 6 மாசத்துக்கு பிறகு கோர்ட் உத்தரவு போட்டு என்ன பண்ணுவாங்க, மாநில அரசாங்கம் அந்த சொத்தை சேல் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 85 சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3 ல வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல ஆஜராகி என்ன பண்றாரு, 2 வருஷமா நான் இங்க தான் இருந்தேன், எனக்கு தெரியாதுங்க, இந்த கோர்ட் உத்தரவே எனக்கு தெரியாது, எங்க வக்கீல் சொன்னாருங்க, நான் உடம்பு சரியில்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், அண்டர் செக்ஷன் 86 ல நாம அப்பீல் போறோம். அதை போலவே சாப்டர் நம்பர் 9 அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி படி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் எவ்வளவு, இதுதான் கேள்வி. மகாலட்சுமி மேடம் சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார், 1 இயர் 125 சப் கிளாஸ் சப்செக்ஷன் 3 ல 1 வருஷம் எதற்காக? ஹலோ, அந்த 1 வருஷம் எதற்காக சார், எதற்காக மேடம், ஏன் 1 வருஷத்தை டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்காங்க? அப்ப 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி எதை பத்தி பேசுறது? சார், அவங்க அமௌண்ட் ஏதா கொடுக்காம இருந்தா நிலுவையில இருந்து அந்த தொகையை திருப்பி கொடுக்கிறது. நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன். ஓகே 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 மேடம், தேங்க் யூ. சரிங்க, 128 இருக்கு, 125 சப்செக்ஷன் 3க்கும் 128க்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரையலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சார், யூஸ் ஆகும். இதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் உண்டு அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசியின் படி. 1 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண, அரியர்ஸ்க்கு பெட்டிஷன் போட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ பீரியட் ஆஃப் லிமிடேஷன், ரைட்? இப்ப நம்ம செக்ஷனுக்குள்ள இந்த சட்ட பிரிவிற்குள்ளாக கடந்து செல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 86க்கு ஒரு கேஸ் லாஸ் சார், மிக முக்கியமான ஒரு கேஸ் லாஸ். நீங்க வந்து அப்பீல் எங்க போவீங்க, இது ஒரு கேள்வி. அப்பீல் போறதை பற்றி ஒரு ரெகுலர் அப்பல்லட் கோர்ட்டில் தான் நீங்கள் அப்பீல் போக வேண்டும். மேல்முறையீடு எங்க செய்யலாம், ஒரு ரெகுலர் அப்பல்லட் கோர்ட்ல தான் நீங்க மேல்முறையீடு செய்ய முடியும். சரிங்க, ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் சொல்றாங்க. இப்ப நானெல்லாம் என்ன செய்வேன்னா சார், சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் கோர்ட்டுக்கு வரலன்னு சொன்னா அவரை நேரடியா JM கோர்ட்ல போயிட்டு சரண்டராக வைக்கவே மாட்டேன், அண்டர் செக்ஷன் 70 கிளாஸ் 2 பெஷன் போடவே மாட்டேன். நான் முதல்ல என்ன செய்வேன்னா கோர்ட் ஆஃப் செஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல செஷன்ஸ் கோர்ட்ல என்ன பண்ணுவேன், ஒரு ஏபி வாங்குவேன் நான், ஆன்டிசிபேட்டரி பெயில் பெஷன் போடுவேன் முதல்ல. அப்ப டிஜே கேட்பாங்க, என்னங்க இந்த மாதிரி 2 வருஷமா வராம போயிட்டார், கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் அட்டன் பண்ணலாம், அதனால NPW இஷ்யூ பண்ணிருக்காங்க, ஆக்சுவலி அவருக்கு உடம்பு சரியில்லை இவர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர்டர் வாங்கிடுவோம். அந்த ஏபி எடுத்துட்டு வந்து தான் நம்ம பார்ட்டியை கொண்டு போய் JM கோர்ட்ல நான் சரண்டர் பண்ணுவோம். இல்ல JM என்ன பண்ணுவார், 2 வருஷத்துக்கு மேல அவர் வராம இருக்காரு, இவரே என்ன வெளில ஒண்ணும் பிடிச்சி அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டு இருவார். அப்ப நாமளே கொண்டு போய் நம்மளால வந்து ஜெயில உள்ள தள்ளக்கூடாது. ஒரு வக்கீல நம்பி ஒரு லிட்டிகேண்ட் வர்றாங்கன்னு சொன்னால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி வக்கீல் நம்மளை காப்பாத்துருவான் நம்பி தான் நம்ம கிட்ட வராங்க. ஒரு கொலையே செய்துட்டு நம்ம கிட்ட வரான்னு சொன்னா இந்த வக்கீல் எப்படியா நம்மளை இந்த கேஸ்ல காப்பாத்துவாரு, அந்த நம்பிக்கையோட தான் நம்ம கிட்ட வராங்க. அப்ப 7 lamps ஆஃப் அக்கி அட்வகேசி, அட்வகேட்ஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு 7 lamps ஆஃப் அட்வகேசி. அதுல ஒரு வக்கீலா இருக்கா சட்டமும் தெரியும், நல்ல தைரியமா இருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கிரிமினல் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா நீங்களும் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிவில் சைட் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும், there should be sound state of mind இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் கிரிமினல் சைட் நம்ம 84 நம்ம படிச்சிருப்போம், இன்சானிட்டின்னு படிச்சிருப்போம். நத்திங் இஸ் அன் அஃபன்ஸ் விச் இஸ் டன் பை எ பர்சன் ஹூ இஸ் பீயிங் அண்டர் தி இன்சேன். இதை வந்து அப்படியே கிரிமினல் சைட்ல மறைமுகமா சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்டர் செக்ஷன் 84. அதை போலதான் ஒரு நபர் மீது NPW இஷ்யூ பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருடங்களோ அது 3 வருடங்களோ நிறைவடைந்து விட்டது, அவர் அது வரை கோர்ட்டுக்கே வந்து ஆஜராகலன்னு சொன்னா நம்ம நேரடியா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூட்டு போயிட்டு அண்டர் செக்ஷன் 70 கிளாஸ் 2 சிஆர்பிசி படி ஒரு பெட்டிஷன் போடாதீங்க, அப்படி நீங்களே கூட்டு போயிட்டு உள்ள சரண்டர் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா JM என்ன பண்ணுவாங்கன்னா
அவரை ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே வெளியில இருந்தவர் ரெண்டு வருஷமா கோர்ட்டுக்கு ஆஜராவில, இதுக்கு மேல இங்க ஆஜராவாரு, இவர் பிடிச்சி அப்படியே ரிமாண்ட் பண்ணுங்க உள்ள இருக்கட்டும். அதன் பிறகு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் உள்ள இருக்கட்டும், ஒரு கண்டிஷன்ல ஆர்டர் போடுறேன், ஒரு மாசம் வரல டெய்லி கோர்ட்டுக்கு வந்து காலையில சாயங்காலம் கையெழுத்து போட்டு, அப்பதான் அவர் கோர்ட்னா என்னன்னு பயப்படுவாரு அப்படின்ட்டு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கண்டிப்பா நினைப்பாங்க, சொல்லுவாங்க, இது மாதிரி உத்தரவு போடுவாங்க. நம்ம அட்வொகேட் என்ன செய்யணும்னா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அக்யூஸ்ட் கோர்ட்டுக்கே வந்து ஆஜராகலன்னா நம்ம நேராக போயிட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு ஏபி வாங்கணும், ஆன்சிபேட்டரி பெயில் வாங்கணும், அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்டரை இணைச்சி செவன்டி கிளாஸ் டூவில் நம்ம ஒரு பேஷன் போடணும். அப்போ தான் சார் நம்ம அக்யூஸ்டாக நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா ஏபியை வாங்கிட்டு வந்த பிறகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன்றுமே செய்ய முடியாது, வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவார், ஒழுங்காக நீங்கள் இனிமேல் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் வழக்கறிஞர் நாம தான் கொஞ்சம் கிளவராக நடக்கும். ரைட், அண்டர் செக்ஷன் 86 படி ஒரு ரெகுலர் கோர்ட்ல தான் நீங்க அப்பீல் போகணும். சரிங்க, ஒரு ப்ரொக்ளைமேஷன், ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளைமேஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இருக்கும் பட்சத்தில் ப்ரொக்ளைம்டு அஃபண்டரா இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்வார்னா முன்ஜாமீன் போடுவார். அப்ப முன்ஜாமீன் போட முடியுமா, இதுதான் கேள்வி. அந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் முன்ஜாமீன் பெற முடியுமா, ஏபி வாங்க முடியுமா, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்குமா அவருக்கு, இதை சொன்ன வழக்கு இன்றி பிரதீப் சர்மா 2014 இன்றி பிரதீப் சர்மா 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 70 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் இன்றி பிரதீப் சர்மா 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 70 வித்தின் பிராக்கெட்ல எஸ்சினா சுப்ரீம் கோர்ட்னு அர்த்தம். இந்த பிரதீப் சர்மா வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அவருக்கு முன்ஜாமீனே கிடையாது. ஓ, நீங்கள் நேராக போய் கோர்ட்டில் போய் ஆஜராகு, முன்ஜாமீனே கிடையாது. எப்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அண்டர் செக்ஷன் 436 சிஆர்பிசியை வந்து செல்லுபடி ஆகாதோ, முன்ஜாமீனே கிடையாதோ, அதே போல் சுப்ரீம் கோர்ட் இந்த பிரதீப் சர்மா வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொக்ளைம்டு அஃபண்டராக இருக்கும் பட்சத்தில் if he is comes under proclaimed offender, he does not have, any right to get the anticipatory bail, he doesn't have the right to get the anticipatory bail. 2014 volume 1 crimes page number 70 supreme court indri pradeep kumar pradeep sharma idla inna oru sila judgments alla paathalam sir, romba very very important ana oru vishayam idu, oru abscond pandrar. What is the meaning for abscond? தலைமறைவாதல் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன? அப்சாண்டிங் மீன்ஸ் சட்டப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கும் ஒரு பிடி ஆணையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஒருவர் தம்மை மறைத்து கொள்ளுதல், அதுதான் தலைமறைவாதல். சட்டப்படி ஒரு கோர்ட் வந்து ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த வாரண்ட்ல இருந்து இவர் தன்னைத்தானே மறைச்சுக்கிறார், அதுதான் சார் அப்சாண்ட். இதை சொன்ன வழக்கு கேடிஎம்எஸ் அவருடைய இனிஷியல் இது கேடிஎம்எஸ் KTMS அப்துல் காதர் KTMS அப்துல் காதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1976 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 172 அப்ஸ்காண்டிங்னா என்ன, அதனுடைய விளக்கத்தை சொன்ன வழக்கு KTMS அப்துல் காதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்துல் காதர் கே ஏ கிடையாது சார், CADER காதர், அப்துல் காதர் CADER காதர் 1976 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 172 172 1976 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 172 சாரி சார், அப்துல் காதர் கிடையாது, அதை மாத்தி சொல்லிட்டேன் நான். ஆமா, இந்த வழக்கிலையும் அதான் சொல்லியிருக்கேன். ரைட், அப்துல் காதர் வழக்கு தான். இன்னொரு வழக்கிலையும் சொல்லியிருக்காங்க, அது 97 வந்த வழக்கு. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் சார், நான் அந்த வருஷத்தை வந்து மாத்தி சொல்லிட்டேன். கார்த்தாரே KARTARY கார்த்தரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி, இந்த வழக்கிலையும் அதை சொல்லியிருக்காங்க தலைமறைவாதல்னா என்னன்னு சொல்லி. அதனுடைய வருஷம் தான் சார் 1976 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 172 கார்த்தரே
KARTAREY கார்த்தரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அடுத்த வழக்கு தான் KTMS அப்துல் காதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதனுடைய சைட்டேஷன் KTMS அப்துல் காதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1977 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1708. 1977 KTMS அப்துல் காதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கிரிமினல் லா ஜேர்னல் 1708. அடுத்த ஒரு வழக்கு சார், சந்திரசேகர் வெர்சஸ் ஸ்டேட். சந்திரசேகர் வெர்சஸ் ஸ்டேட், இந்த கேஸில் ஜப்தி உத்தரவு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அதாவது நடைமுறையில் இருக்கு, அமலில் இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் எந்த ஆட்சேபனைகள் செய்தாலும் அதை செய்ய முடியும். உங்களுடைய கோரிக்கைகளோ அல்லது உங்களுடைய ஆட்சேபனைகளோ செய்ய முடியும். ஜப்தி உத்தரவு அமலில் இருக்கின்ற பொழுது, நடைமுறையில் இருக்கின்ற பொழுது தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனா பண்ணலாம், அல்லது ஏதாவது கோரிக்கை வைத்தால் வைக்கலாம். ஆனால் அப்படி ஜப்தி செய்யப்பட்ட சொத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜப்தி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, விடுவித்துட்டாங்க, விடுவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எந்த கோரிக்கையும் எந்த ஆட்சேபனையும் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே அட்டாச் பண்ணுறாங்க, அட்டாச் பண்ணி நிலுவில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் அப்ஜெக்ஷனோ உங்களுடைய கோரிக்கை எது வேணாலும் வைக்கலாம். அட்டாச் பண்ணப்பட்ட சொத்தை வந்து ரிலீஸே பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த சொத்தை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஏதாவது பண்ண முடியும்னா பண்ண முடியாது, கோரிக்கை ஏதாவது வைக்க முடியும் வைக்க முடியாது. இதுதான் சந்திரசேகர் வெர்சஸ் ஸ்டேட், 1978 1978 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 540. 1978 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 540 அண்ட் 541 வித்இன் ப்ராக்கெட்ல ALL. சந்திரசேகர் வெர்சஸ் ஸ்டேட் 1978 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 540 540 and 541 within bracket-ல ALL. சரி சார், இப்போ தலைமறைவு குற்றவாளி இருக்காரு, அந்த தலைமறைவு குற்றவாளி நான் தலைமறைவாகவில்லை, நான் இங்கே தான் இருந்தேன், இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார், இந்த ஜப்தி செய்யப்பட்டது எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறார். அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரு? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் நம்ம அண்டர் செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படிச்சிருக்கோம். 101 என்ன சொல்றாங்க, Who can be sued the suit? யார் வழக்கு தொடுக்கிறாரோ அந்த நபர். Who can be sued? S-U-E-D, sued. Sued னா வழக்கு தொடுக்கப்பட்டது, instituted அல்லது filed னு அர்த்தம். Who can be sued the suit? That person has to be proved beyond a reasonable doubt. வழக்கு யார் தொடுக்கிறாரோ அந்த நபர் தான் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க வேண்டும் அண்டர் செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் சார். அப்போ ஓனஸ் ப்ரூஃப் வருது, ஷிஃப்ட் ஆகும், ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகும். அண்டர் செக்ஷன் 102 ஏ என்பவர் மீது ஒரு மர்டர் கேஸ். மர்டர் வந்து 10/10/2010 மெட்ராஸில் ஒரு மர்டர் நடக்குது, காலையில் 10 மணிக்கு போலீஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் ட்ரையல் நடத்துகிறாங்க. ட்ரையல் நடத்துகிறப்ப ஏ என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, 10/10/2010 அன்றைய தினம் நான் பாம்பேயில் இருந்தேன் அல்லது டெல்லியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். இதுக்கு பேர் தான் சார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி என்று சொல்வார். நீங்க அலிபி எடுக்கிறீங்க, செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி. அலிபி என்று சொன்னால் தமிழில் வேற்றிடவாதம், வேற்றிடவாதம் என்று சொன்னால் வேறு இடத்தில் இருந்தேன் என்று சொல்லி வாதம் புரிவது, மறுத்து கூறுவது, எடுத்துரைப்பது, அதான் வேற்றிடவாதம். வேற ஒரு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வேற்றிடம், வேற்றிடவாதம் எடுக்கிறார். ஐ மீன் அலிபி எடுக்கிறார் அண்டர் செக்ஷன் 11 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி எடுக்கிறார். இதே செக்ஷன் 11 வந்து மிக முக்கியமான சார், கான்ட்ராக்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்டர் செக்ஷன் 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொஹரி பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸ் வழக்கு நீங்க படிப்பீங்க. மைனர் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ, எடுத்து எடுப்பிலே ஆரம்ப நிலையிலேயே செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் 11. அதே ஐபிசில 11 நீங்க படிச்சிருப்பீங்க. பர்சன், பர்சனா ஆர்டிபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சன், அப்படியே எவிடன்ஸ் ஆக்ட்ல நீங்க 11 போறீங்க. அலிபி
இப்படி ஒரு செக்ஷன் படிக்கிறப்ப இதர சட்டங்களோடு நம்ம லைட்டா நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரைட். அலிபி எடுக்கிறாரு இல்ல சார், 10/10/2010 மெட்ராஸ்ல மர்டர் நடக்கிறப்ப நான் டெல்லியில இருந்தேன் சார். அப்ப நீங்க டெல்லியில இருந்தா எதை ப்ரூவ் பண்ணணும்? டெல்லியில் இருந்ததுக்கான ஃபிளைட் டிக்கெட்டோ விமான டிக்கெட்டோ, டெல்லியில எந்த இடத்துல எந்த ஹோட்டல்ல தங்கிருந்ததுன்னா அந்த ஹோட்டலுக்கான பில்லு, அந்த ஹோட்டல்ல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இல்ல டெல்லியில ஏதாவது ஒரு கல்யாணத்துல வந்து அந்த தினத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அந்த டைம்ல அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணத்துல திருமணத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன் என்பதற்கான வீடியோ ஆதாரம், அல்லது ஒரு மீட்டிங்ல இருந்த நான் when I was attended the meeting at Delhi sir அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த மீட்டிங்ல இருந்ததுக்கான அட்டண்டன்ஸ், அங்க இருந்ததுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ், இதையெல்லாம் கொண்டு வந்து கோர்ட்ல நீங்க போடணும் சார். அப்ப ப்ரூவ் பண்றீங்க அந்த இடத்துல வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. பொதுவா மர்டர் கேஸ்னா ப்ரூவ் பண்றது யாருங்க? அண்டர் செக்ஷன் 101 என்படி ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணும். சாப்டர் நம்பர் 18 நீங்க படிக்கின்ற பொழுது தெளிவா சொல்லியிருப்பாங்க, ப்ராசிக்யூஷன் ஈஸ் டு பி ஓபன், இந்த வார்த்தை தான் இருக்கும். அரசு தரப்பு தான் ஒரு வழக்கை துவக்கி வைக்க வேண்டும், ஆரம்பித்து வைக்க வேண்டும். பிளீஸ் ஓபன் யுவர் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஐ ஓபன் மை டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் என் பேச்சை நான் பேசிட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் அப்ப ப்ராசிக்யூஷன் தான் சார் ஒரு கேஸை வந்து ஆரம்பித்து வைக்கும். அதே ப்ராசிக்யூஷன் தான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த ப்ராசிக்யூஷன் தான் இருக்கு. இதுதான் அண்டர் செக்ஷன் 101. இந்த நேரத்தில் அக்யூஸ்ட் சொல்றாரு இல்லைங்க அந்த மர்டர் நடக்கிறப்ப நான் வந்து டெல்லியில இருந்தேன்னு சொல்றாருன்னா அப்ப அந்த அக்யூஸ்டு தான் சார் ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஓனஸ் ப்ரூஃப், ஐ மீன் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகுது பாருங்க, நிரூபிக்கும் சுமை அக்யூஸ்ட் கிட்ட வந்துருது. அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுல அலிபி எடுக்கிறாரு. அலிபி எடுக்கிறீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு? அக்யூஸ்டு தான் இருக்கு. அப்ப அந்த அக்யூஸ்ட் தான் என்ன பண்ணும்? இந்த கொலை நடக்கின்ற பொழுது நான் டெல்லியில் இருந்தேன், அதற்கான ஆதாரங்கள் இருந்தான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வேண்டும். அப்ப நீதிமன்றத்துல ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க தாக்கல் பண்றீங்கன்னு சொன்னா டிஃபென்ஸ் சைடு விட்னஸா, டிஃபென்ஸ் சைடு டாக்குமெண்டா, அதை எக்ஸிபிட்டா மார்க் பண்ணுவாங்க. அப்ப சிஆர்பிஎஸ்ல எந்த ப்ரொவிஷன்ல நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியும்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ஒரு டாக்குமெண்ட் இருக்கு சார், அக்யூஸ்ட் கோர்ட்ல அது போடுறாரு, அவர் சைடு டாக்குமெண்டா மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப எந்த ப்ரொவிஷன்ல பெர்மிஷன் போட முடியும் கிரிமினல் கோர்ட்ல? ரைட். அண்டர் செக்ஷன் 294 சிஆர்பிசின் படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேஷன் பண்ணும். இந்த சம்பவம் நடந்த பொழுது நான் டெல்லியில தான் இருந்தேன், அதுக்கான ஆதாரங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ், நான் மீட்டிங்ல கலந்ததுக்கான அட்டண்டன்ஸ், நான் ட்ரெயின் டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிராவல் பண்ணதுக்கான டிக்கெட், அல்லது நான் விமானத்துல டிராவல் பண்ணதுக்கான டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பு ஆவணங்கள் எது இருந்தாலும் சரி அண்டர் செக்ஷன் 294 சிஆர்பிசின் படி நம்ம என்ன பண்ணுவோம்? கோர்ட்ல ஒரு பேஷன் போட்டு அதை மார்க் பண்ணும். அப்பதான் அந்த கேஸ்ல நம்ம தப்பிக்க முடியும். இந்த இடத்துல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். பொதுவா பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்தவரை ஆன் த ஷோல்டர் ஆஃப் லைஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் தான். பொதுவாகவே ப்ராசிக்யூஷனுடைய தோளில் தான் நிரூபிக்கும் சுமை இருக்கிறது. ஆனால் அலிபி எடுக்கின்ற பொழுது அந்த நிரூபிக்கும் சுமை பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் அக்யூஸ்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. 102 அண்டர் செக்ஷன் 102 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதை போலவே தான் நான் 2 வருஷமா இங்க தான் இருந்தேன், எனக்கு இதை பற்றி தெரியாதது, ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போட்டது எனக்கு தெரியாது, அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னு சொன்னா நிரூபிக்கும் சுமை அந்த அக்யூஸ்ட் மேலதான் இருக்கும். The burden of proof lies on the shoulder of the accused. குற்றம் சுமத்தப்பட்டவர்களுடைய தோளில் தான் அந்த நிரூபிக்கும் சுமை இருக்கும். அவர் தான் நிரூபிக்கணும். சார் நான் 2 வருஷமா இங்கதான் சார் இருந்தேன், கோர்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போட்டது எனக்கு தெரியாது சார். இதை சொன்ன வழக்கு தான் என் டி காடி ரெட்டி, அவருடைய இனிஷியல் வந்து என் டி, அவருடைய இனிஷியல் என் டி காடி ரெட்டி. இந்த காடி ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட், இது ஆந்திர வழக்கு. இது என் டி காடி ரெட்டி, GADDI REDDI, GADDI காடி, REDDI ரெட்டி, என் டி காடி ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட், 1979 கிரிமினல் லா ஜேர்னல், 1979 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1107 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1107 வித்தின் ரைட்ல டெல்லி DEL போட்டுங்க.
டெல்லியில் என்டி கார்டினிட்டி வர்சஸ் ஸ்டேட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் அக்யூஸ் என்டி கார்டினிட்டி வர்சஸ் ஸ்டேட் 1979 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1107 பேஜ் நம்பர் 1107 வித்தின் பிராக்கெட்ல டெல்லி. இது மிக முக்கியமான விஷயம் சார். இதுல நிறைய கேள்விகள் கேட்பாங்க. லிமிடேஷன் பாருங்க, குறைஞ்சது 30 நாளுக்குள்ள வரணும், 6 மாசம் வரல வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் ஜப்தி பண்றாங்க. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு 6 மாசம், அதை டிஸ்மிஸ் அந்த அப்ஜெக்ஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள சிவில் கோர்ட்ல நீங்க சூட்டு போடணும். கோர்ட் என்ன பண்ணாங்க, அட்டாச் பண்ணப்பட்ட பிறகு ஜப்தி செய்யப்பட்ட பிறகு 6 மாசம் வரை வெயிட் பண்ணுவாங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதை சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணப்பட்ட பிறகு நம்ம அக்யூஸ்ட் என்ன பண்ணும், பெட்டிஷன் போடணும். இதுல பீரியட் ஆஃப் லிமிடேஷன்லாம் சொல்லிட்டே வராங்க பாருங்க. இது எல்லாமே மிக மிக முக்கியம். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னாலும் 6 மாசம், பாதிக்கப்பட்டவர் சிவில் கோர்ட் போறாருன்னா 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள அவர் ஆஜராகி கோர்ட்ல வந்து அவருடைய நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான வருகை இன்மைக்கான காரணங்களை அவர் தெரிவிக்கணும். இதுதான் சார் சாப்டர் நம்பர் 6. இந்த சாப்டர் நம்பர் 6ல இன்னும் ஒரே ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் ஒரு கேஸ் லாஸ் இருக்கு சார், அதை குறிச்சு 2018 வந்த கேஸ் லாஸ் இது. நேச்சர் ஆஃப் பவர் ஆஃப் ரிலீஸ் அக்யூஸ்ட் அண்ட் பாண்ட். அப்ப ரிலீஸ் பண்ணலாம் சார். இது 88 ஒரு கேஸ் லாஸ். ஓகே, இப்ப அண்டர் செக்ஷன் 87 இஷ்யூ ஆஃப் வாரண்ட். அண்டர் செக்ஷன் 87 இஷ்யூ ஆஃப் வாரண்ட் இன் லீவ் ஆஃப் ஆர் இன் அடிஷன் டு சம்மன்ஸ், அழைப்பாணைக்கு பதிலாக அல்லது அதனோடு கூட பிடிக்கட்டளை பிறப்பித்தல். அவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்றது பதிலாக வாரண்ட் இன் லீவ் ஆஃப் ஆர் இன் அடிஷன் டு சம்மன்ஸ், சம்மனுக்கு பதிலாக அவருக்கு வாரண்ட்டை இஷ்யூ பண்றாங்க அதோட கூட. இதுல ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் சார், ஒரு சம்மன் கேஸ் எப்பொழுது வாரண்ட் கேஸாக மாறும்? சிஆர்பிஸ்ல எந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரா சொல்ல முடியுங்களா? ஒரு சம்மன் கேஸ் எப்பொழுது வாரண்ட் கேஸாக மாறும் சார், யாரா சொல்லுங்க சார். நம்ம குரூப்ல உள்ளவங்க, ஒரு சம்மன் கேஸ் இருக்கு சார், அந்த சம்மன் கேஸ் எப்போ வாரண்ட் கேஸா மாறும், அது எந்த ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு? அண்டர் செக்ஷன் 259 சொல்றாங்க, பவர் ஆஃப் கோர்ட் டு கன்வெர்ட் சம்மன் கேசஸ் இன்டு வாரண்ட் கேசஸ். 259 நீங்க அண்டர் செக்ஷன் 87 இணைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா 87 என்ன சொல்றாங்க, ஒரு சம்மனுக்கு பதிலாக வாரண்ட் அனுப்புறாங்க. ஒரு சம்மனுக்கு பதிலாக 87 வாரண்ட் அனுப்புறாங்க. அதே போல அங்க 259 பாருங்க, ஒரு சம்மன் கேஸ வாரண்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து கோர்ட் கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு, விசாரிக்கிறப்ப அவருக்கு தெரிய வருது இது ரொம்ப லாங் ப்ராசஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லி, அப்ப அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த சம்மன் கேஸ் வந்து வாரண்ட் கேஸ கேன் பி கன்வெர்டட், கேன் பி கன்வெர்டட் இன்டு வாரண்ட் கேஸ் அண்டர் செக்ஷன் 259 ஆஃப் சிஆர்பிசின் படி. அது அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இங்க பாருங்க, அண்டர் செக்ஷன் 87 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சம்மன் இஷ்யூ பண்றது பதிலாக வாரண்டே இஷ்யூ பண்ணிருக்கலாம். எதுக்காக அவருக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா, அந்த சம்மன் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி, சம்மன் பிறப்பிப்பதற்கு முன்பாக அல்லது சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்ட பிறகு, சம்மன் பிறப்பித்த பிறகு அவர் வந்து கோர்ட்ல வந்து முன்னில் ஆகலை, கோர்ட்ல வந்து அப்பீர் ஆகாத பட்சத்தில், ஒரு குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவோ அவர் தலைமறைவாகிவிட்டார் என்பதாகவோ அழைப்பாணைக்கு அவர் கீழ்படிய மாட்டார் என்று நீதிமன்றம் நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில். இதுல ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பிரிவுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அது அப்படியே சிபிசில பொருந்தும் சார். இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த அட்டாச்மெண்ட் சிபிஸ்ல நீங்க அட்டாச்மெண்ட் போடுறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் 38 ரூல் 5 ஏபிஜே பெட்டிஷன் சொல்றோம், அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஒருவருடைய சொத்தை அட்டாச் பண்ணி வைங்க,
இது 50 லட்சம் ரூபா மணி சூட்டுங்க, 1 கோடி ரூபா மணி சூட்டுங்க, எதிர்பார்த்து வந்து 1 கோடி ரூபா பணம் வாங்கினாரு, அசலும் தரல வட்டியும் தரல, அதனால மணி சூட் போட்டிருக்கேன். அவர் பேர்ல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு இந்த கேஸ் நடந்துட்டு இருக்க இடையிலே வந்து அவர் வீடை வந்து விற்று விடுவதற்கு வாய்ப்பு உண்டு, சேல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது நிலம் இருக்கு அதை சேல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வழக்கு முடியும் வரை அந்த அசையா சொத்தை டிஃபண்டன்ட் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் 38 Rule 5 நம்ம ஒரு பெட்டிஷன் போடுவோம். அதே நம்பர் சில நேரங்களில் இந்த மாதிரி சூட்டு போடுறப்ப அவர் வெளிநாட்டு தப்பிச்சு போயிடுவாரு, தலைமறை ஆயிடுவாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் 38 Rule 3 நம்ம பெட்டிஷன் போடுவோம். ஒன்று, தப்பித்து போனால் கைது பண்ணுங்க. ரெண்டாவது, வழக்கு நடந்துட்டு இருக்கப்பே ஒரு அசையா சொத்தை சேல் பண்ணிடுவாரு, பில்டிங்கோ வீடோ பிளாட்டோ சேல் பண்ணிடுவான்னு சொன்னால் நம்ம ஏபிஜே பெட்டிஷன் போடுறோம். அதையும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அண்டர் செக்ஷன் 87, இந்த 87 முன்பாக 259 நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு சொன்னேன், சம்மன் கேஸாக வாரண்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அதை போலவே இங்கே அண்டர் செக்ஷன் 87 சொல்கிறாங்க, ஒரு சம்மனுக்கு பதிலாக ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணு. வாரண்ட் எதுக்காக? டு அரெஸ்ட் தி அக்யூஸ். எதற்காக அரெஸ்ட் பண்ணணும்? விட்டா அவர் தலைமறை ஆயிடுவாரு, அவர் கரெக்டா கோர்ட் ஹியரிங்க்கு வரமாட்டாரு. இந்த ரெண்டு காரணங்களும் நீதிமன்றம் நம்பும் பட்சத்தில் இந்த ஆளை விட்டா தலைமறை ஆயிடுவாரு, கோர்ட்ல ஆஜராக மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக அவருக்கு நேரடிய வாரண்டி அனுப்பும். அண்டர் செக்ஷன் 87 கிளாஸ் ஏல. கிளாஸ் பில சொல்றாரு, அந்த அழைப்பானது, அந்த அழைப்பானை இருக்கு பாருங்க, அது அதில் யாரிடம் அவர் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, யார் ஆஜராக வேண்டும், யார் முன்பாக ஆஜராக வேண்டும், எந்த நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ, அவர் அந்த இடத்தில் முன்னிலை ஆவதற்கு ஒரு சாத்தியமான வகையில், ஒரு பொருந்துகிற வகையில், ஒரு உரிய காலத்தில் அவருக்கு சம்மன் சார்வு செய்யப்பட வேண்டும். சார், இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் சார்வு பண்ணுறாங்கன்னா, அது முறையாக சார்வு செய்யப்பட்டிருப்பதாக, சார்வு செய்யப்பட்டிருந்தால் முறையாக சார்வு செய்யப்பட்டது, சம்மன் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இன்னார் முன்னிலையில் தவறாமல் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருந்தது என்று நீதிமன்றம் நம்பும். கரெக்டா இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷத்துல இத்தனை மணிக்கு நீங்க வந்து கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த சம்மனை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா முறைப்படி அந்த சம்மன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் நம்பும். சர்வீஸ் பண்ணப்பட்ட பிறகு அவர் கோர்ட்ல நியாயமா ஆஜராக மாட்டார், அதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது, நீதிமன்றம் நம்புவதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அப்ப கோர்ட் என்ன செய்யலாம்னா, அவருக்கு வாரண்ட், ஒருத்தர் சம்மனை வாங்கிக்கணும், கரெக்டா இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷத்துல இந்த கோர்ட் வந்து ஆஜராக மாட்டார்ன்னு சொல்லிட்டு முறையாக சம்மன் செர்வ் ஆயிடுச்சு. செர்வான பிறகு அவர் அந்த கண்டிப்பா இவர் வந்து ஆஜராக மாட்டார்ன்னு சொல்லி கோர்ட் வந்து நம்புறாங்கன்னு சொன்னா, அதுக்கு நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் என்ன செய்யலாம்னா, அந்த அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 87. அண்டர் செக்ஷன் 87 கிளாஸ் ஏவில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் விட்டா தலைமறை விடுவாரு, எந்த ஒரு கோர்ட் ஹியரிங்க்கு ஆஜராக மாட்டாரு, தலைமறைவாகி விடுவார் அப்படின்னு காரணம் இருந்துச்சுன்னா, இருக்கும் பட்சத்தில் சம்மனுக்கு பதிலாக வாரண்டி இஷ்யூ பண்ணுவோம், ஆளை பிடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் செக்ஷன் 87 கிளாஸ் பியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சம்மனே அனுப்பிட்டாங்க, முறையாக சார்வு செய்யப்பட்டதுன்னு நீதிமன்றம் கருதுது, இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆஜராக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. அப்படி அந்த காரணத்தை எதுவும் குறிப்பிடலை, இல்லைங்க நான் கரெக்டாக தான் ஆஜராயிடுவேன், தலைமறை ஆக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் நீதிமன்றத்தை நம்ப வைக்காம விட்டுட்டார் அக்யூஸ்ட். அப்போ கோர்ட் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக சம்மன் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வாரண்டை இஷ்யூ பண்ணிக்கணும். அழைப்பானைக்கு பதிலாக அவரை வந்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிடி கட்டளையை, வாரண்டை இஷ்யூ பண்ணுவார்கள் அண்டர் செக்ஷன் 88. இந்த 88 தான் சார் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. இது பிராக்டிஸ்ல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்டர் செக்ஷன் 88 பேஷன் போடுவாங்க கோர்ட்ல.
பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ். நீதிமன்றத்தில் தோன்றுவதற்காக ஜாமீன் பத்திரம் எழுதி வாங்குவதற்குள்ள அதிகாரங்கள் அண்டர் செக்ஷன் 88 பேஷன் போடுவோம். இந்த 88 எப்படி பேஷன் போட முடியும்னு சொன்னா, ஒரு 10 அக்யூஸ் இருக்காங்க ஒரு கேஸ்ல, அதுல 7 பேர் தான் ஜாமீன்ல வந்திருப்பாங்க, மீதி 3 பேர் வந்து ஜாமீன்ல வந்திருக்க மாட்டாங்க, பிணையமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, முன் பிணையமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு கேஸை பற்றி தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருந்திருக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாருங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் அனுப்பிடுவார். ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசின் படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை ஐஓ என்ன பண்ணுவார், கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவார். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு கோர்ட்ல வந்து என்ன பண்ண, சம்மன் போகுது, அக்யூஸ்டுக்கு எல்லாருக்கும் போகுது, இந்த தேதியில வந்து வாய்தா வைக்கப்பட்டிருக்குது, நீங்க எல்லாம் ஆஜராகணும்னு சொல்லி. உண்மையிலே சில பேருக்கு அவங்க பேர்ல கேஸ் இருக்குன்னே தெரியாது. உண்மையிலே போலீஸ் நோட்டீஸ் கொடுத்த பிறகு, சம்மனை கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். அது போன்றவங்க, ஐயோ என் பேர்ல கேஸ் இருக்குல்ல, என்ன பண்றது, நான் ஜாமீன்ல வேற வரலீங்களே, என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்களோ, பயமா இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க அட்வொகேட்டுக்கு. இப்ப நம்ம அட்வொகேட் விவரம் தெரிஞ்சவரா இருந்தா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்னைக்கு வாய்தா சார், வர 10ஆம் தேதி 10ஆம் தேதி 2 ஜாமீன்தாரை கூப்பிட்டு நீங்க நேரம் அதே கோர்த்துக்கு வாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. அந்த வாய்தா அன்னைக்கு அந்த நோட்டீஸ் அந்த சம்மனோட வருவாங்க. அப்ப நம்ம நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு 2 ஜாமீன்தார் எல்லாத்தையும் சூரிட்டி எல்லாத்தையும் சேர்த்து அந்த ட்ரையல் கோர்ட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம அந்த பெஷன் கொடுக்கணும். 88 பெஷன். இந்த 88 பெஷன் கொடுத்த பிறகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்னன்னு கேட்பாரு, இந்த மாதிரி இந்த கேஸ், இந்த கிரைம் நம்பர், இவங்க பேர்ல கேஸ் இருக்கு, சம்மன் போயிருக்கு சார், சம்மன் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஆஜராகிறாங்க அக்யூஸ்ட், ஆனா அக்யூஸ்ட் வந்து இந்த கேஸ்ல வந்து பெயிலே வரல, அதனால வந்து 88 வந்து இன்வோக் பண்ணுங்க, 88 நான் வந்து பெஷன் போடுறேன். அப்ப அதை பெற்றுக்கொண்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் இவ்வளவு நாள் பெயிலே வராம இருந்தாங்க பாருங்க, அந்த நபருக்கு ஜாமீன் கொடுக்கலாம். இதுதான் சார் 88. ஆனா நீங்க தலைப்பு படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க, பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், தமிழ்ல நீதிமன்றத்தில் தோன்றுவதற்காக ஜாமீன் பத்திரம் வாங்குவதற்குள்ள அதிகாரம், நீதிமன்றத்தில் தோன்றுவதற்காக ஜாமீன் பத்திரம் எழுதி வாங்குவதற்குள்ள அதிகாரம். ஆனா மறைமுகமா இதுதான் சார் பெயில் ஆட். ஒரு 10 அக்யூஸ்ட் இருக்காங்க, 5 பேர் பெயில வந்துட்டாங்க அப்போவே, மீதி 5 பேர் பெயில வரல, அந்த மீதம் இருக்கக்கூடிய 5 நபர்களும் இதற்குள்ளாக வந்து புலன் விசாரணை அதிகாரி அந்த வழக்கு சம்பந்தமாக புலன் விசாரணை செய்யப்பட்டு இறுதி அறிக்கை வந்து தாக்கல் பண்ணிட்டார் நீதிமன்றத்தில். இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எதிரிகளுக்கு சம்மன் சார்வு பண்றாங்க. சம்மன் சார்வு பண்ணப்பட்ட பிறகுதான் தெரிய வருகிறது, நான் இந்த 5 நபர்கள் மீது வழக்கு இருக்கிறது என்று சொல்லி. சில பேர் தெரிஞ்சே பெயில் எடுக்காம இருப்பாங்க, சில பேர் உள்ளபூர்வமா தெரியாமலே இருப்பாங்க, அவங்க பேர்ல கேஸ் இருக்குதுனே தெரியாது. அதுக்குள்ள கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்துடும் கேஸ். கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்த பிறகு பயப்படவே கூடாது, அந்த சம்மனை எடுத்துட்டு வந்து யாராவது ஒரு வழக்கறிஞர் பார்த்துட்டு அந்த வக்கீல் என்ன செய்ய வேண்டும்னா, அண்டர் செக்ஷன் 88 பெட்டிஷன் போடணும். இந்த அக்யூஸ்டுக்கு பாருங்க 2 ஜாமீன் கொடுக்குறாங்க, இந்தாங்க பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடலாம். அந்த பெட்டிஷனை பெற்றுக்கொண்ட நீதிபதி அந்த சூரிட்டியை அக்செப்ட் பண்ணணும். இதுல ஒரு சிலங்க என்ன பண்ணுவாங்க, சார் இது முழுக்க முழுக்க வந்து செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கக்கூடிய அஃபன்ஸா இருக்கு, நான் வந்து 88 பெட்டிஷன் வந்து எப்படி சார் நான் வாங்க முடியும் அப்படின்னு யாராவது ஒரு நீதிபதி கேட்டாங்கன்னா, நீங்க 88 பெட்டிஷனை தாராளமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் மீறி ஜேஎம் வந்து பிடிவாதமா இருக்கிறார், என்னால முடியாது சார், நீங்க வேணா போயிட்டு செஷன்ஸ் கோர்ட்ல ஏபி எடுத்துட்டு வாங்க சார், அப்பதான் நான் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது, சரிங்க ஐயா அல்லது சரிங்க அம்மான்னு சொல்லிட்டு நம்ம உடனே கோர்ட் ஆஃப் செஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் பெயில் போடணும். போட்டு என்னன்னு கேட்டா, இது வந்து ஆல்ரெடி வந்து இவர் வந்து அரேடி நம்பர் 5678910 இன் திஸ் கிரைம் நம்பர், இந்த குற்ற எண்ணில் இவர் 5வது குற்றவாளியாகவும் 6வது குற்றவாளியாகவும் இருக்கிறாரு. He didn't know the case which was filed against them. So we are seeking the unexpected bail from this court அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வித்வுட் அந்த நேரத்தில் வித்வுட் கண்டிஷன்ல கேட்கணும் சார், ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டர் அண்ட் ஆல்சோ சார்ஜ் ஷீட் வாஸ் ஆல்சோ ஃபைல்டு, கேஸ் வந்து சிசி ஆகி போச்சுங்க, கேஸ் எஸ்டிசி ஆகி போச்சு, சிசினா கேலண்டர் கேஸ், பட்டிகை வழக்கு, தமிழில் பட்டிகை வழக்கு, அல்லது எஸ்டிசி சம்மரி ட்ரையல் கேஸ், சமன்ஸ் கேஸ் ஆயிடும்.
இது பிஆர்சி ஆயிடுச்சுங்க, பிரிலிமினரி ரெஜிஸ்டர் கேஸ் பிஆர்சி ஆகி போய் பிஆர்சி ஆகி விட்டது. எனவே இதுல வந்து ஏபி கொடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, டிஜே வந்து ஏபி தான் கொடுப்பாங்க, அதுல மாற்றமே பண்ண மாட்டாங்க, டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேஸ் ட்ரையலுக்கு வந்துட்ட பிறகு கண்டிப்பா உடனே இன்ஸ்டன்டா ஏபி கொடுத்துருவாங்க. நம்ம பெர்ஷன் போட்ட உடனே நம்மளுக்கு ஏபி கொடுத்துருவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நம்மளுக்கு ஏபி கிடைச்சிருக்கு. நம்ம கேட்கலாம் விதவுட் கண்டிஷன்ல, ஐயா விதவுட் கண்டிஷன்ல மேபி கன்சிடர் அப்படின்னு நம்ம கோர்ட்ல டிஜே கிட்ட நம்ம ரெக்யூஸ் பண்ணி கேட்கணும். கோர்ட்டாரிடம் நீங்கள் தயவாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும். கோர்ட்லாம் நம்ம அரகண்டா நடந்து கூடாது, அவங்களும் நம்மள மாதிரி ஜுடிஷியல் ஆபீசர் தான், நம்ம கிட்ட இருந்து வழக்கறிஞராக இருந்துதான் மேலே போயிட்டு டைஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளை போன்ற உணர்ச்சிகள் அவங்களுக்கும் உண்டு, அவங்களுக்கும் பல்வேறு டென்ஷன்கள் இருக்கும். மாசத்துக்கு இத்தனை கேஸ் கொடுத்தாங்கணும் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட். வேணும்னே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்குவாங்க கோர்ட், அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நோபல் ப்ரொஃபஷன் நம்ம ப்ரொஃபஷன் ரைட். இப்போ இந்த 88 நம்ம என்ன பண்ணோம், பெட்டிஷன் போட்டு அவர் முன்ஜாமீனே வாங்காட்டாலும் பரவாயில்ல, இதில் ஜாமீன் வாங்கி அப்போ நல்ல ஃபீஸ் சம்பாதிக்கலாம் சார். கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ் அண்டர் செக்ஷன் 88 பெட்டிஷன் போட்டு நம்ம அங்கேயே பெயில் வாங்கிக்கலாம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் வாங்கிக்கலாம். என்னைக்கு வாய்தாவோ அன்னைக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு ஜாமீன் தான். சில நேரங்களில் நம்ம ஃபர்ஸ்ட் வாய்தா வந்து ஆஜராயிடுவாங்க, அப்போ ஜேஎம் பார்ப்பார், கட்ட பார்ப்பார், சார் நீங்கள் எல்லாம் பெயிலே வரலையே நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பார். எங்களுக்கு தெரியாதுங்க, இப்போ தாங்க போலீஸ் வந்து இந்த சம்மன் கொடுத்த பிறகு தாங்க எங்களுக்கு தெரியுதுன்னு கிளைண்ட் சொல்லுவாங்க, ஐ மீன் அக்யூஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ ஜேஎம் சொல்வார், நீங்கள் வந்து ரெண்டு ஜாமீன்தாரோட அடுத்த வாயில வந்துடணும், இல்லை இப்போ ஜாமீன்தார் யாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்போ என்ன பண்ணும், ஜாமீன்தார் இருந்தால் உடனே சூரிட்டி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி, சூரிட்டி மெமோவை ஃபில்அப் பண்ணி ஜாமீன் கொடுத்துடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் அண்டர் செக்ஷன் 88. இந்த 88 நிறைய பெட்டிஷன் போடுவாங்க, கிரிமினல் சைடு கோர்ட்டில் நிறைய பெட்டிஷன் வரும். 7 பேர், 8 பேர், 3 பேர், 4 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் தான் வாங்கியிருப்பார் பெயில் வாங்கியிருப்பார், மீதி 2 பேர் பெயிலே எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே கோர்ட்டில் வந்து கேஸ் ட்ரையலுக்கு வந்துடும், சம்மன் வந்துடும் அக்யூஸ் இருக்கு, உடனே அந்த அக்யூஸ் எல்லாம் பயந்து போய் வக்கீல்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் கேஸ் இருக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி சம்மன் நடந்தே தெரியல, அன்னைக்கு நான் போய் வேடிக்கை தான் பார்த்தேன், என் பேர்லேயும் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, நான் சண்டையை விலக்கி தான் விட்டேன், கடைசியில் என் பேரில் கேஸ் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு இப்போ தான் தெரிய வருதுங்க இந்த கேஸ்ல என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன சொன்ன லிட்டிகேண்ட் கிட்ட, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த கேஸ்லேருந்து நான் உனக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு நார்மலா நீங்க ஜாமீனுக்கு என்ன ஃபீஸ் வாங்கினோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 88 ரெண்டு ஜாமீன்தார் கோர்ட்டு கூட்டு வந்துருக்கு சொல்லிட்டு 88 நம்ம பெட்டிஷன் போடணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே பெட்டிஷன் போட்டு அங்கேயே பெயில் வாங்கிடலாம். ஜெயம் என்ன பண்ணுவாரு, உடனே அங்கே வந்து அந்த பெட்டிஷன் வந்து அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் இங்கிலிருந்து வாய்தா என்னவோ விசாரணை என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணி. இதுதான் அண்டர் செக்ஷன் 88, வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சார் 88. அண்டர் செக்ஷன் 89, அரெஸ்ட் ஆன் பிரீச் ஆஃப் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கான ஜாமீன் பத்திரத்தை மீறும் பட்சத்தில் அவரை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 89 நீங்க ஏற்கனவே வந்து கோர்ட்ல வந்து கரெக்டா நான் ஆஜராகும், ஒரு வாய்தாக்கும் ஆஜராகும் சொல்லிட்டு தான் நீங்க போறீங்க, பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு தான் சால்வன்சி கொடுக்குறீங்க சூரிட்டி. அப்போ எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வராமல் போகிறீங்கன்னா என்ன அர்த்தம், அப்போ நீதிமன்றம் என்ன செய்யலாம், உங்களை கைது செய்யலாம். இதற்கு பெஸ்டான கேஸ் லாஸ் பிகே ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு இது. பிகே ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஒரு பெயிலில் வந்து பத்திரத்தை எழுதி கொடுக்கனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, ஒரு பெயில் அன்ஸ்பெக்டட் பெயிலோ அல்லது ரெகுலர் பெயிலோ, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒபே பண்ணும், கண்டிஷன் ஒபே பண்ணி போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது கோர்ட்டை கையெழுத்து பண்ணணும், அல்லது நீதிமன்றத்தில் ஒவ்வொரு வாய்தாக்கும் தவறாமல் ஆஜராகணும். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, டிஃபால்ட் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களை என்ன செய்யலாம், அண்டர் செக்ஷன் 89 படி கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 90, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் ஜென்ரலி அப்ளிகபிள் டு சம்மன்சஸ் அண்ட் வாரண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அண்டர் செக்ஷன் 90, இந்த 90 இந்த இயலின் விதிகள் பொதுவாக அழைப்பாணிகளுக்கும் பிடி கட்டளைகளுக்கும் பொருந்தும் என்பது. இந்த சாப்டர் நம்பர் இந்த 6 பொறுத்தவரை நாம எல்லாவற்றையும் பார்த்துட்டு வரோம். 6லயே 87 இருந்து இதுல உள்ள சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களுக்கும்
அது வாரண்டா இருக்கலாம் அல்லது சம்மன்ஸா இருக்கலாம், இவை எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்பதை பற்றி தான் சொல்கிறது. அழைப்பானை மற்றும் பிடிக்கட்டளை சம்பந்தமாகும். அவற்றை பிறப்பிக்கின்ற பொழுது, பிறப்பித்தல் அல்லது சார்பு செய்தல் மற்றும் அவற்றை நிறைவேற்றுதல் சம்பந்தமாகும். இந்த இயலில் அடங்கியுள்ள விதிகள் இந்த சட்டத்தின்படி பிறப்பிக்கப்படும் ஒவ்வொரு அழைப்பானைக்கும் அதன் மீது ஒவ்வொரு பிடிக்கட்டளைக்கும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இது பொருந்தும் சார். இது சிம்பிளா வந்து வாரண்ட்டுக்கும் பொருந்தும் சம்மன்ஸுக்கும் பொருந்தும், அவ்வளவுதான் செக்ஷன் 90 பொறுத்த வரை. அடுத்த சாப்டர் சாப்டர் நம்பர் 7, இது வந்து The process to compel the production of things. பொருட்களை ஒப்படைத்தலை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். ஒரு பொருளை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுதான் சாப்டர் நம்பர் 7. இந்த சாப்டர் நம்பர் 7ல வந்து மிக முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 91ல நம்ம செக்ஷன் போடுவோம். 100 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா வி ஆர் கோயிங் டு சி லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.